பெரியோர்களே, நான் ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே இந்த தலைப்பை கொடுத்த பொழுதும் சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தின் பொழுதும் ஒரு கருத்தை கூறியிருந்தேன். நாங்கள் மிக விரிவாக ஆராய வேண்டும், பேச வேண்டும், உரையாட வேண்டும், கலந்துரையாட வேண்டும் என்ற ஒரு விடயம் தமிழிலே இருக்கின்றது, இந்த கவிதை பற்றி என்று சொன்னேன். இவ்வளவு நீங்கள் இப்போ நான் பேசின பேச்சுக்கு பிறகு பேராசிரியர் பசுபதி அவர்கள், நண்பர் ராசலிங் கவிஞர் தீபகம் ராஜலிங்கம் அவர்கள், நண்பர் சண்முகராஜ் அவர்கள் ஆகிய இந்த நான்கு பேரும் ஒவ்வொரு கோணங்களிலிருந்து தமிழில் தங்களை உள்ளத்தை தொட்ட கவிதைகளை உங்களுக்கு கூறினார்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது 20 நிமிடங்கள் என்று சொன்னால், இந்த 20 நிமிடங்களுக்குள்ளே அவர்கள் ஒவ்வொருவரும் 4 அல்லது 5 கவிதைகளை பெற்றுத்தான் உங்களிடம் பேசியிருக்க முடியும். மேக்சிமம் இவர்களில் ஒரு அகில் தன்னுடைய உதாரணங்களை காட்டுவதற்காக ஒரு 10 கவிதை எடுத்து காட்டியிருப்பார். அப்போ ஆக நீங்கள் ஒரு 20, 25, 30 கவிதைக்குள்ளே தான் இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த 20, 25 கவிதைகளுக்குள்ளே பேசும் பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே இல்லை, இந்த இடத்திலே நாங்கள் இங்கே ஒரு திரு தமிழ்ச்சங்க மண்டபத்திலே இருக்கிறோம் என்ற எண்ணத்திலே இல்லை என்ற, நீங்கள் எல்லோரும் அந்த கவிஞர்களோடு போய் அந்த கவிஞர்களோடு இணைந்து அந்த வாழ்க்கையை, நீங்கள் சொன்ன போல அந்த கலித்தொகையில் வார பாட்டு தொழில்களாய் தெரிவில்லாமடும், அந்த கவிதை வந்து எங்கள் எல்லோரையும் அந்த காலகட்டத்துக்கு, அதாவது காதலிச்சு கல்யாணம் முடிச்சார்கள். நகைக்கூட்டம் செய்தான கல்வன் மகன்தான் அந்த கவிதையின் உச்சம். அவள் தண்ணீர் பார்க்க பமியக்காரி வந்து முதுகு தடவி விட அதுக்குள்ள அந்த கொழுப்புள்ள அவன் அவளை அவன் பார்க்கிற அந்த பார்வைக்குள் வேண்டிய அந்த ஞாபகம். இது என்னத்துக்கு நான் சொல்றேன்டா, இப்படி ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் நாங்கள் போய் வரைக்கும் அந்த நீங்கள் கடைசியில் படைத்த அந்த கவிநாயகற்ற பாடல்கள் அற்புதமாக இருக்கு சார். அந்த பாடல் அன்றைக்கு நான் இல்லை நான் சொன்னேன், அந்த 5-6 நாளையால அமெரிக்கன் வீடு கட்டி உஞ்சா இல்லையா காசுக்கு கஞ்சாவித்து கள்ளச்சாராயம் காட்சி. அப்ப அந்த இதுக்கு இதுதான் ஒரு சமூகத்தை அப்படியே கொண்டந்தங்களுக்கு உண்டானே நிறுத்துகிறது. சரி, நான் வந்து ஆரம்பத்திலே இந்த கவிதை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வேத வாக்காக நினைக்கக்கூடாது. நான் இப்படி சொல்லி போட்டனே, கவிதை இது கவிதை இது கவிதை இல்லையே என்ற தீர்மானிக்கிறது நீங்கள் கோலப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த கவிதை பற்றிய விஷயத்துல உள்ள விஷயம் கோபம் என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன, துக்கம் என்றால் என்ன, அழுகை என்றால் என்ன, காதல் என்றால் என்னன்றக்கு கடைசி வரையும் நீங்க விளக்கம் கொடுக்க இல்லாது. நீங்கள் சைக்காலஜிக்கலியாக உளவியல் ரீதியாக அதுக்காக விளக்கங்கள் கொடுக்கலாம். காதல் என்னன்றதை பற்றி நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம், எல்லாரும் பேசலாம், அது வந்து வேற விஷயம். அது அந்த நேரத்துல உங்களுக்கால வெளிப்படுற நேரத்துல தான் உங்களுக்கே தெரியாம வெளிப்படுவது. கவிதையும் ஒரு காதல் தான், கவிதையும் ஒரு கோபம் தான். ஆனா என்ன விஷயம் என்றா, அது எல்லா நேரமும் இலக்கணங்களுக்குள்ள நாங்கள் பிடிக்கல. இலக்கணங்களுக்கு நாங்கள் பிடிக்க வழி கிடைக்க எங்களை யாழ்ப்பாணத்து மொழியோட்டுக்கு தானே கழுவுற மீன் இல்லை நலவுற மீன் மாதிரி, எனக்கு மீனை தெரியாது நான் கழுதுனது இல்லை. நீங்கள் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் அது உங்களை விட்டு விலகி கொண்டு போகும். கவிதையும் அப்படித்தான். அதுக்கு ஒருவர் சொல்லுவார், கவிஞன் என்ன செய்கிறான் என்றால் கதை விஷயத்தை சொல்ல முயற்சிக்கிறான், ஆனால் ஒரு கட்டத்து மட்டும்தான் சொல்லுவான், அவருக்கு பின்னால அவன் விட்டுருவான், உங்களை கூட்டி கொண்டு விடுவாங்க கவிஞன், மிச்சத்தை நீங்கள் தான் பார்க்க விடும். அதுதான் அந்த மௌனங்களும் அந்த குறியீடுகளும் சொல்லாமல் விட்ட கவிதையை பற்றி சொல்லி சொல்லுவார்கள். சுகமாக 2 வரிகளுக்கு இடையில தான் கவிதை இருக்குது. நீங்கள் 4 வரி பாட்டு பாடுனீங்க என்றால் 4 வரிக்கு கவிதை இல்லை, அதுக்கு இடையில நீங்கள் விட்டடங்கள் கிடக்குது. அதுக்காக கம்பராமாயண பாட்டு உண்ட அடிக்கடி நான் சொல்றேன், திரும்ப சொல்றதா நினைக்காதீங்கோ. ஒரு பாடல் அலம்பூபார குழலி, ராமன் வீதியில வர்ற காட்சி, அலம்பூபார குழலி ஒரு ஆயுளை சிலம்பும் மேகலையும் மொழி செய்திட நலம்பை கொம்பின் நடந்து வந்து எய்தினாள். பிறகு என்ன செய்தாள், புலம்பும் செடியர் கைமிசை போயினாள். இந்த பாடலை பொறுத்த வரையில
அதை புரிந்து கொள்ளுகின்ற ஒருவருக்குத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ராமன் ஊர்வலம் வருகிறான், அழகான பெண் ஒருத்தி அப்படி அசைஞ்சு அசைஞ்சு வருகிறாள் சிலம்பும் மேகலையும் ஒலி செய்ய. அதுக்கு பிறகு டக்கண்டு இந்த படங்கள் திரைகள்ல டக்கண்டு காட்சி மாறுற மாதிரி இருக்கு. பிறகு பார்த்தா நாலு பேர் தூக்கி கொண்டு போகணும் தோழி பண்ண. என்ன நடந்தது? நடந்து வந்தாலே போனாலே நடந்திருந்தால் இடையில அவள் ராமனை பார்த்தாள், மயங்கினாள், விழுந்தாள். இந்த விஷயங்களை கம்பன் அங்கே சொல்லவில்லை. ஆனால் வாசிக்கின்றவனுக்கு, இலக்கியம் தெரிந்து வாசிக்கிறவனுக்கு அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் வியாக்கியானம் செய்யப்படாமலே தெரியும். நம்ம அதுக்கு மேல அந்த இடத்துல விடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார், வளைச்சது, அம்பு விட்டது, வில்லு முறிஞ்சது, மண்ணை கொண்டு வில்லு முறிஞ்சது ஒன்றும் தெரியாது. அந்த வேகத்தை எந்த மாதிரி உணர்த்த வேணும் என்றது. அப்ப கவிதை என்றது இப்படித்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். இப்ப நான் சொல்றேன் என்றால் இந்த கருத்திரம் கூட உங்களுக்கு நான் 6 மணிக்கு உங்களுக்கு கலந்துரையாடலுக்கு தரப்போறோம். அதோட 10-15 நிமிஷம் நான் அப்போது பேசின உரையில மற்றவருடைய நேரத்தை எடுக்கக்கூடாதுக்காக நான் இடையில விட்ட ரெண்டு விஷயங்களை சொல்லி முடிக்க போறோம். அதான் என்னென்றால் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே கவிதை பற்றி மிக ஆழமான உரையாடல்களை இதிலே கலந்து கொள்ளாதவர்களும் கலந்து கொள்ளத்தக்க வகையிலே வைக்க வேணும். அப்பொழுதுதான் தமிழ் இலக்கியத்தினுடைய செடுமையை நாங்கள் முழுக்க கொண்டு வர முடியும். இப்ப இங்கே இதுவே நான் நினைக்கிறேன் பல பேருக்கு அந்த உணர்ச்சியை கொடுத்திருக்கலாம் என்று. எனவே நான் தொடக்கி வைத்த இந்த ஆரம்ப உரை உங்களை எல்லாம் நன்றாக செய்ய தூண்டியிருக்கிறது. எனக்கு ராஜலிங்கம் ஐயா அவர்கள் இந்த பாட்டுப்பாடைக்க, கண்ணதாஜ் இந்த பாட்டுப்பாடைக்க அவரைக்கு 20 வயது குறைந்திருக்கும் நினைக்கிறேன். உண்மையா அந்த பாட்டை 100 வயது நான் வாழ, நீங்க 100 எல்லாருக்கு மேலேயும் வாழுவீங்க. நான் சொல்லியிருக்க 2 விஷயம் நிறுத்தி கொண்டிருந்தேன். நான் இந்த இடத்துல சொல்ல வந்தேன் அகவய கவிதை புறவய கவிதை பற்றி சொல்லி, இதுவும் கவிதை தான், அதுவும் கவிதை தான், இலக்கணக்காரர் இலக்க திறனாய்வுகாரர் இந்த கவிதையை தான் கவிதை என்று வச்சு கொண்டு கதைக்கணும், இந்த கவிதை பற்றிய விஷயத்துல அதிகம் கவனம் செலுத்த இல்லை, ஏன் என்றதை நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே கதைக்கலாம். அங்கால இப்ப விரிவான ஆராய்ச்சி கிளம்பு உலத்து கவிதையை பற்றி அகில் இப்ப தொட்டுட்டு போறார். இழத்து தமிழ் கவிதை பற்றி தனியே 2-3 கருத்தரங்கு வைக்கலாம். சார் இங்கே மட்டும் அல்ல, இங்கே இருக்கிற இலக்கிய நிகழ்ச்சிகளில் இழத்து தமிழ் கவிதை பற்றி மிக விரிவாக பேச இடம் இருக்கு. நான் சொல்றது காரணம், நான் அவற்றை பற்றி எழுதியிருக்கிறேன். 1965-70 மட்டுமுள்ள நீலாவணன் முருகன் வரையும் உள்ள வரலாறு என்ன எழுதப்பட்டது, படிப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் எடுத்து சரியாக பேசப்படையில், நான் பேச ஒன்றா சொல்ல வரே இல்லை, அந்த விஷயங்கள் எடுத்து. அது மாதிரி போர்க்காலத்து கவிதைகளை பற்றி தனியாக பேச வேண்டிய தேவைகள் இருக்குது. போர்க்கால கவிதையை பற்றி தனியாக பேச வேண்டியதுன்னா அவர்களத்தில் விடுதலை போராட்டம் நடந்த பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த விடுதலை போராட்டத்தின் உணர்வுகள் எவ்வாறு யார் யாரால் பொது கவிதை அந்த போர்க்கால கவிதையில புதுவிதத்தில் துறை போன்றவர்களுக்கு செயற்பட்ட முறை. இங்கேயும் ஒரு புத்தகம் பெரிய தொகுப்பு ஒன்று வந்தது குமரகம் நினைவழியான நாட்கள் என்ற தொகுப்பு வந்தது. இப்படிலாம் கணக்க வந்திருக்கு. இவற்றை பற்றி எல்லாம் விரிவாக பேச வேண்டும். கனடாவில் இந்த போர் புலம்பு இலக்கியம் என்ற வகையில் வந்திருக்கிறவற்றை எல்லாம் பேசுவதற்கு ஒரு கதவு திறக்கப்பட்டது இருக்கிறது. அந்த கதவை வடிவாக நீங்கள் திறவுங்கள் என்று கூறி நான் விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறேன். தமிழகத்திலே 60-ஆம் ஆண்டு காலகட்டத்திலே பொதுக்கவிதை இயங்கலை தொடர்ந்து எழுத்து வானம்பாடி கசத தவற இல்ல நவீன கவிதை மீழ்ச்சி இலக்கியம் முதலிய சீற்றுதல்கள் எங்களுக்கு முக்கியமானது. இதுல ஜென்ரலான ஐடியா தீசோ வேணுகோபாலன், எஸ் வைத்தீஸ்வரன், பசுவையா, தர்மு அருவு, சிவரும் சிவராமு, பிரமிழ், தமிழன்பன், நகுலன், சீமணி, ஆத்மானாம், கலாப்ரியா, தேவதேவன், அப்துல் ரகுமான், விக்ரமாயுத்தன், அபி, சமயவேல், அப்பா, பூமாஈஸ்வரம் ஒரு பட்டியல் ஓட்டிங் கண்டா குறைஞ்சபட்சம் 100-150 பேர் வரும். ஆம்பளையர் பொம்பளையில் எல்லாரும் சேர்ந்து பெரிய பட்டியல். அவை ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மைகள் உண்டு. அந்த வகையில தான் இன்று வரையும் தமிழகத்திலே ஒரு புதுக்கவிதை மரபு வந்து கொண்டிருக்கிறது. இக்காலகட்டத்து தமிழகத்து புதுக்கவிதை முற்று முடிந்தாக முடிவாக நான் சொல்லவில்லை, எல்லாவற்றையும் ஒரே வசனத்தில் அடக்க இயலாது புதுத்தன்மையாக. இக்காலகட்டத்து தமிழ் கவிதை போக்கின் முக்கிய அம்சங்கள் என குறிப்பிடத்தக்கவை உள்ளடக்க நிலையிலே தத்துவ விசாரம்,
தனிமனித உணர்வில்லைகள் மற்றும் வெளிப்பாட்டில் படிமம் மற்றும் குறியீடு, படிமம் குறியீடு என்ற பற்றி அவர் நன்ற விளக்கமாக உதாரணங்களை தந்திருக்கின்றார்கள் அகிலவர்கள். படிமை பிரயோகத்தில் தனி கவனம் செலுத்தியவராக சொல்லப்படுகிறவர், இடத்தைச் சேர்ந்தவர், தமிழகத்தில் வாழ்ந்த பிரமிழ் என்று சொல்லப்படுகின்ற தருமு சிவராமு அவர்கள். இப்பொழுது அவருக்கு அடுத்ததாக முக்கியமாக சொல்லப்படுகிறவர் அபி என்று சொல்லப்படுகின்ற கவிஞர். அவருக்கு தான் இன்னொரு விஷ்ணுபுரம் விருது கொடுக்க போகிறார் ஜெயமோகன் அவர்கள். 1,00,000 ரூபாயோட கௌரவ விருது உண்டு. என்ன சொன்ன அந்த கவிஞர் உண்டு. ஆத்மானாம் என்ற ஒரு கவிஞரை பற்றி அடிக்கடி சொல்லுவார்கள். அகத்தில் புறத்தையும் புறத்தில் அகத்தையும் ஒருங்கிணைத்து கட்ட தரிசனம் செய்து தந்தவர் என்று. அந்த பாடல் எல்லாம் தனி எடுத்து பேச வேண்டிய விடயம். தேவதேவன் என்ற ஒரு கவிதை கவிஞரை பற்றி விரிவாக பல பேர் எழுதியிருக்கிறார்கள். தன்னையே கலைந்து விட்டு இயற்கையின் பிரம்மாண்டத்தில் நிற்பதே தேவதேவரின் கவிதை இயல்பு என்று சொல்லப்படுகின்றது. இப்படி தமிழகத்திலே ஒரு பெரிய கவிஞர் பரம்பரை 60களிலிருந்து 2020 வரையும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அது வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த மரபு தனியாக எடுத்து பேச வேண்டும். மேற்படி கவிஞர்களுள் ஒருவராகிய தமிழன்பன் அவர்களை பற்றி நான் தமிழகத்திலே இருந்த பொழுது ஒரு நூல் எழுதினேன். இந்த நூல் திருநாயக நோக்கில் தமிழம்பன் கவிஞர் இருந்த பொழுது இதில் இருந்து பிரதிகள் ரெண்டு ஒன்று தான் கையில் இருந்தன. இந்த தொகுதியிலே ஒரு முழுமையாக நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவரை பார்த்த பொழுது அவருக்கு பின்புலமாக இருந்த தமிழகத்து கவிஞர்கள் பல்வேருடைய போக்கையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்துக்கூடாக வந்த கவிஞர், அதே நேரத்தில் மார்க்சிய இயக்கத்தின் தாக்கமும் கொண்டவர். ஒரு கட்டத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால் புதுக்கவிதைக்குள்ள வருவார். இந்த திராவிட இயக்கக்காரரும் மார்க்சிய இயக்கக்காரரும் ஆரம்பத்தில் புதுக்கவிதை விரும்பவில்லை. 60களில் 60-70 வரையுமான வரலாறு. ஏனென்றால் இந்த புதுக்கவிதையை கொண்டவர்கள் பெரும்பாலானார்கள் பிராமணர்கள். காணாது அது மணிக்கொடை காலத்திலிருந்து பெருமளவுக்கு பிராமணர்களால் கொண்டுவரப்பட்டது. ஆங்கிலம் படித்தவர்களாலே அது பெருமளவுக்கு அவருடைய மன உணர்வுகள், அனுபவங்கள், ஆத்ம விசாரங்கள், வேதாந்த சிந்தனைகள் கூடாக அந்த புதுக்கவிதைகள் வருகின்றன பெரும்பாலும். இதை கைலாசபதி போன்ற இடதுசாரிகளோ இல்ல திராவிட இயக்கக்காரரோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அந்த காலத்தில் தங்களுடைய சமூக பார்வையை மையப்படுத்தி வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அது இதில் இல்லை. எனவே அதை கண்டித்து பல புத்தகங்கள் வந்திருக்கிறது. புதுக்கவிதையில் முற்போக்கும் பிற்போக்கும் என்று வானமாமல் எழுதியிருக்கிறார். கைலாசபதியும் தன்னுடைய கவிதை நயம் நூலே ஆரம்பத்திலே புதுக்கவிதையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். ஆனால் பிறகு இந்த இடதுசாரிகளும் திராவிட இயக்க சார்ந்தவர்களும் 70களிலே புதுக்கவிதையை தங்களுக்கான வாகனமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி வந்தவர்கள் இவரால் தான் தமிழாக்கம். தொடம்பன் முதன் முதல் எழுதின கவிதை தொகுதிக்கு தோணி வருகிறது 73 அதுக்கு கைலாசபதி அணிந்து கொடுக்கிறார். இப்போ இதுவரையும் புதுக்கவிதை ஏற்றுக்கொள்ளாத இவர் எப்படி இது ஏற்றுக்கொள்வார் என்றால் இது வந்து மக்கள்கிட்ட வருது. ஸோ கோட்பாடு எங்கே உருவாகுது என்றால் தேவையேற்கிறது. என்னுடைய கட்சிக்காரன் அதை படைத்து அது மக்களுக்கு பயன்படும் என்றால் நான் அவன் படைக்கிறதை இலக்கியமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற மாதிரியான தோற்றத்தை. ஆனால் நான் அப்படி கொச்சப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் வரலாறு அப்படித்தான் காட்சி அளிக்கிறது. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஏற்கப்படாமல் இருந்த ஒரு பிறகு அது ஏற்கப்படுகின்றது. இது புதுக்கவிதை வரலாற்றிலே புரிந்து கொண்டு இதை நான் விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கு நான் 22 இங்கே ஒரு கூட்டம் நடந்தது. தமிழன்பன் அவர்கள் எப்படி இந்த மரபுக்குள்ளே வந்தார் என்று நான் அங்கே பேசியிருக்கிறேன். இப்படியான வரலாற்று அம்சங்கள் அவரை பற்றி நான் 2-3 கவிதைகள் எடுத்து வைத்திருக்கிறேன். என்னை பேசுவதற்கு நான் சொல்வதற்கு நேரமில்லை. இது தமிழகத்தினுடைய கவிதை போக்கு பற்றியது. அதை பற்றி தனியாக நான் விரிவாக பேசுவோம். இங்கே சுருக்கமாக பேசி நான் குறைக்க முறைப்படவில்லை. அது தனியாக பேசுவோம். ஈழத்து கவிதை பற்றி நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளேன். கூட நான் அது நெருக்கமாக இருந்தேன் நடவடிக்கை. அது ஈழத்து கவிதை பற்றி பேசுகிறேன் என்றால் மகாகவியை நீல அவனையும் பேசாமல் நான் பேசலாம். ஈழத்து கவிதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்றால் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள். கோபேந்திர புலவர்களை இருந்து வேந்தனார் என்று சொல்லி இப்படிக்கான பேர் இருந்திருக்கிறார்கள். பெரிய பரம் எல்லாம் உண்டு. ஆயிரத்தி 1940 தான் ஈழத்தில் பாரதியின் மரபையொட்டிய கவிதைகள்
அதுக்கு முந்தைய பூமிநாதந்தடிகள் கவிதை பாடி இருக்கிறார், பவலதுரை பாவிள்ளை என்ற கவிதை பாடி இருக்கிறார். ஆனா பாரதியின் தாக்கத்தை கூடாக வார சரியான கவிதை என்பது 40ஆம் ஆண்டு குறிப்பாக மரபலட்சி சண்டிகை தோற்ற காலத்துல தான் உருவாக தொடங்குது. அது முன்னுக்கு நின்றாக்கள் முக்கியமானவர் ஆனா கந்தசாமி, மற்ற நாவற்குழி ஒரு நடராஜன் இங்கே இருந்துட்டு போயிட்டார். இவர் ரேடியோ சொல்லுவர், அதன் தொடர்ச்சியாக வந்தவர்கள் ஒருவர் தான். அதுல பஞ்சம் வரதெல்லாரும் வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக வந்த மரபில் தான் மகாகவி முருகையனும் நீலாவணனும் வருகிறார்கள். அப்படி ஒரு கதவே வருகிறோம் தாரதா அப்படின்ற பெரிய 70ஆம் ஆண்டு வரை. அந்த 70ஆம் ஆண்டு வரையுமான காலத்தில், அதாவது போர் துவங்க முந்தின காலம், 70ஆம் ஆண்டு வரையும் உள்ள வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த காலத்து கவிதை போக்கை பிரதிபலிக்கிறவர்கள் என்று சொல்லி மூன்று பேரை நாங்கள் சொல்லுவோம். இது படிப்பிச்சே சொல்லணும். ஒருவர் மகாகவி, மற்றவர் நீலாவணன், மற்ற முருகையன். ஆனால் முருகையனை கவிதையை தூக்கி காட்டி நாங்கள் பேசுறது இல்லை. ஏனென்றால் முருகையனை பொறுத்தவரையில் ஒரு மார்க்சிய கவிஞர், மார்க்சிய கருத்துக்களை சொல்லுவதற்கு கவிதையை பயன்படுத்தியவர், சமூக பிரச்சனைகளை வெற்றிலே எடுத்து பேசினவர். அந்த அடிப்படையில் முருகையனை நாங்கள் அவரை பற்றி நாங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம் பல இடங்களில். அதே நேரத்தில் நீலாவணனையும் மகாகவியையும் நாங்கள் கொஞ்சம் கூட எடுத்து பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். நான் என்னுடைய கட்டுரைகள், மகாகவியை பற்றி எழுதின கட்டுரை ஒன்று இங்கே இருக்கிறத வைத்திருக்கிறேன், மிக விரிவான கட்டுரை ஒன்று. மகாகவி யாரெழுதுன்னு உங்களுக்கு சேரண்டே அப்பா, அவர் உண்மையான பேர் உருத்திரமூர்த்தி, அளவட்டியைச் சேர்ந்தவர். அவர் பல துறைகளிலே கவிதையை பயன்படுத்தினார். கண்மணி ஆள் கதை, வில்லுப்பாட்டு, மற்றது புதியதொரு வீடு, நேர்விடர், கோடை, பானாடல், வேற இன்னொன்று கண்மணி ஆள் கதை, வீடும் வெளியும், இப்படி பல தொகுப்புகள் அவரிலிருந்து வந்திருக்கின்றன. எல்லாத்தையும் விட முக்கியமானது லிமெரிக் சென்ற குறும்பா. பல பரிசோதனைகள் செய்தவர். 60ஆம் 70ஆம் ஆண்டுகள் ஈழத்து கவிதை என்றால் மகாகவியை நீங்கள் பார்க்க வேண்டும், அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இங்கே அதை பற்றி பேசவும் நீங்கள் மகாகவிவோம் நீலாவணன் போன்றவர்களுக்கே தனி அரங்கு வைத்து கூட ஆராய்ச்சி செய்யலாம். உங்களுடைய முன்னோடிகள் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு செழுமையாக. நான் ஒரு கவிதையை மட்டும் மகாகவி இந்த கவிதையை கட்டாயம் இங்கே சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஒரு கவிதை, மற்றது ஒரு பாடல். பாடலும் கவிதையாகும் என்பதற்கு ஒரு காரணம், மற்றது கவிதை. யாழ்ப்பாணத்தில் சாதி பிரச்சனை மிக உச்சமாக அடைந்த காலகட்டம், கோவிலுக்குள்ளே மற்றவர்கள் உழைக்கும் என்ற காலகட்டம், மாவட்டபுரம் கோவிலே அந்த சந்தர்ப்பத்திலே 68ஆம் ஆண்டிலே கொலைகளும் நடந்தது. பார்த்துடும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்களும், நான் அப்ப இங்கிலீஷ்ல படிச்சு கொண்டு இருந்த காலம். அதையொட்டி அவர் பாடுகிற பாடல் உண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். என்ன பேரு? தேரும் திங்களும். ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இழக்கிறது, வாருங்கள் நாமும் பிடிப்போம் வடப்பிட்டை என்று வந்தான் ஒருவன். வயிற்றில் உலகத்தாய் நொந்து சுமந்து 100 ஆண்டு வாழ்வதற்காய் பெற்ற மகனே அவனும், பிறந்தோடும் கண்களும் ஊக்கமுடைய உடலும் உடைய வந்தான். வடம்பிடிக்க வந்தவுடனே என்ன நடந்தது, அர்த்த காட்சி விதிகிறது. வந்தான் மடங்கி வடம்பிடிக்க, இல்லென்றான் ஓராள், நிறுத்தன்றான் மற்றோராள், புல்லென்றான் ஓராள், புலையென்றான் மற்றோராள், கொல்லென்றான் ஓராள், கொளுத்தன்றான் மற்றோராள், கல்லொன்று வீழ்ந்து கழுத்தொன்று வெட்டுண்டு பல்லோடு உதடு பறந்து சிதறுண்டு ஹில்லென்று சென்னையை திளித்து நிலம் சிவந்து மல்லொன்று நேர்ந்து மனிதர் கொலை உண்டார். கடைசியாக நடந்தது. முந்த நாள் வான முழுமதியை தொட்டு விட்டு வந்தவனின் சுற்றம் இதோ மண்ணில் பொருள்கிறது. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க எழுந்த தேர் வேர் கொண்டது போல எடுக்கின்ற கோயில் திருவா சாவி திருவிழா வாகன வாகனத்தை வர வேண்டிய சந்தர்ப்பத்திலே வேர் கொண்டது போல விடுக்க நின்று விட ஊரெல்லாம் வந்து படைத்தளைத்த அன் பாரெல்லாம் வந்து படைத்தளைத்த அன்னை அவள் உட்கார்ந்திருந்து விட்டாள். தேரில் இன்னத்தை பார்த்து மக்களுடைய மதத்தினை தந்தபடி அந்த மதம் அண்டலைன் பண்ணப்படவில்லை. இந்த கவிதை நாங்கள் படித்த காலகட்டத்தில் எங்களுடைய எல்லோருடைய வாயிலேயும் ஒலித்த ஒரு கவிதை.
இந்த கவிதை பார்த்தா நீங்க அச்சில பார்த்தீங்க என்றால் சாதாரணமான புது கவிதை போல காட்சி அளிக்கும். ஆனால் அந்த கவிதையை பார்த்தால் அதுக்குள்ளே அடிப்படையான ஒரு ஓசை இருக்கிறது. நீலக்கடலோர் நிறைப்பெதிரே சிற் பாரதி இந்த குயில் பாட்டில் வரையா, காலை இளம் பருதி வீசும் கதர்களிலே நீலக்கடலோர் நெருப்பெதிரிய சேர்மொழி போல், அது அம்மான பாடல் வரியிலே வருகிற ஓசை. ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இருக்கிறது, வரங்கள் நாமும் பிடிப்போம் படுத்து என்று வந்தான் ஒருவன். அவன் யார்? வயிற்றில் உலகத்தாய் நொந்து சுமந்து நூறாண்டு வாழ்வதற்காய் பெற்ற மகனே அவனும். பிறந்தோளும் கண்களும் உக்கமுடைய உடலும் உடையவன் தான். என்ன பிரச்சனை என்றான் ஒரு வரி என்கிற குறிப்பாக கையாளுவார். என்ன அந்த நாள் வான முழுமதியை தொட்டு விட்டு வந்தவனின் தம்பி. இதுக்குள்ள பல கருத்துக்கள் இருக்கு, நான் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. முந்தநாள் மானவன பொதியை தொட்டு விட்டு வந்தவனின் சுற்றம் இங்கே மண்ணில் குரல்கிறது. இது ஒரு அருமையான கவிதை. இதற்கு பிறகு நான் நாட்டார் பாடலாக இந்த கவிதையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். நாட்டார் பாடலாக அந்த பாடல் அன்றைக்கு அரங்கிலே திவ்யராஜன் பாடின அந்த பாட்டு இருக்கு. மடல் மீது படமொன்று கீறும் சிலவுகளை அதை வந்து கடல் கொண்டு போகும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் அவள் கொண்ட பயம் ஒன்று காணும். எப்படி இந்த கடற்கரையிலே வாழுகிற மீனவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிலையாமை தன்மையை அப்படியே நண்டு வந்துட்டு போக ஒரு படங்குற மாதிரி இருக்கும். ஒரு கணக்குப்பொழுதுல அந்த அலை வந்து அப்படியே அதை அள்ளி கொண்டு போகும். இவள் இப்பொழுது தன்னுடைய கணவனுடைய கையிலே கரிசோறு கொடுத்து அனுப்புறாள் வள்ளத்துல. அவன் வருவானோ வரமாட்டானோ? கடல் மீதில் அவள் கொண்ட பயம் ஒன்று காணும் அந்த பாடல் பகுதி. அப்ப எனக்கு உடனே கேள்வி வந்த, அப்ப ஆரம்பத்து சொன்னா நாட்டார் பாடல்கள் கவிதைகளா இல்லையா, இசைப்பாடல்கள் கவிதைகளா இல்லையான்னா, இதே கவிதை இல்லையென்று ஒரு சொல்ல இல்ல. இந்த கவிதையே கவிதை இல்லை என்று ஒரு சொல்ல முடியாது. அருமையான கவிதை. ஆனா இதுக்கு பின்னணியில தாசி சீரஸ் போன்ற கலைஞருடைய ஒத்துழைப்பும் இருந்திருக்கு. அந்த ஓசையை அவர் கொண்டு கொடுக்க அதை வைத்துக் கொண்டு அவர் பாடினார். இப்ப இந்த பாடல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து பேச வேண்டும் என்றதும், அடுத்த சமுதாயத்துக்கு இவை தெரியப்படுத்த வேண்டும் என்பதும் மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அந்த நாட்டார் பாடல வர சில வரிகள் சொல்லி முடிக்கிறேன். கரையோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காணும், வெறுவான வழி மீது மலை வந்து சீரும், கடல்ல போறவளுக்கு ஏற்படுற அனுபவம், வெறுவான வழி மீது மலை வந்து சீரும், வெறி கொண்ட புயல் நின்று கரகங்களாடும். கடல்ல வந்து இந்த புயலை காற்று அடிக்க மேலே அலை எழுந்து கொண்டு வர காட்சியை வர்ணிக்கிற. வெறி கொண்ட கடல் நின்று கரகங்களாடும், நெறிவாறு படநூறு துளி வந்த சூழும், நிலையான தரை நீரில் இலை போடு ஆடும். நிலையான தரை, ஆனா அங்க நிக்க தண்ணீர் இல்ல, இலை போல ஊடாடும். வாடை குளிந்ததனில் வாடி விடலாமோ, வாரும் கடல் முழுதும் ஓடி வலை வீச, பாடொன்று இரண்டு முன்பகலும் ஆகும், பாரும் கிழக்கில் ஒரு வெள்ளி ஒளி வீசும், கோடை கொடும்பனி மலை குளிரை அஞ்சி கொடிப்புறத்தினில் ஒதுங்கி விடலாமோ. அந்த மீனவர் வாழ்க்கையை கோடை கொடும்பனி மலை குளிரை அஞ்சி, இதை விட மீனவனுடைய வாழ்க்கையை ஒரு கவிதையில கொண்டு வர முடியும். கோடை கொடும் பனி மலை குளிரை அஞ்சி கொடிப்புறத்தினில் ஒதுங்கி விடலாமோ, ஆடை களைந்து தலை மீதில் அணிந்தேன் அணிந்தோம் ஆழ கடல் தயிர் என கடைய வந்தோம். ஏலையா திவ்யராஜன் ஒரு நிகழ்ச்சியில படித்தான் அந்த பாட்டை. இப்ப படி கேட்க அந்த ஏழை ஏலோ நான் ஜாகத்துல படிக்கக்கூடிய ஆனால் ஏழை ஏலோ அந்த ஓசைக்கு பின்னால் வச்சு பார்க்க அருமையான ஒரு கவிதை எங்களுக்கு கிடைத்திருக்கு. இவற்றை எல்லாம் நாங்கள் மறந்து விட்டு நாங்கள் நவீன இலக்கியத்தை பற்றி பேச முடியாது. இது ஒன்று. இதை இதுக்குள்ள ரவகாவ வீட்டு இறங்கினா என்னால் வழியில் வரையில்லாது. ஏனென்றால் மகவை அவ்வளவு தூரம் இந்திய உள்ளத்தை தொட்ட கவிஞன். யாழ்ப்பாணத்துக்கு யாராவது ஈழத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தேசிய கவிதை பாட பண்ணுவோம்னா மகாவை பாடி வச்சுட்டார் ஏற்கனவே. என்ன கவிதைகளும் பார்ப்போம். யாழை குழந்திங்கு மீட்டியதால் ஒரு யாசகன் மன்னனிடம் இருந்தோர் பாலை பரிசு பெற்றான் கூறிடும் பண்டை பழங்கரை கேட்டதுண்டு. பாலை பரிசு பெற்றாலும் அப்பாலையை பச்சைப்படுத்தி பயிர் விளைத்து வாழ தொடர்ந்து முயன்றதனால் இந்த மண்ணில் திறந்தது யாழ்ப்பாணம்.
யாழ்ப்பாணத்தை குறித்து எசிய கவிதை பாடுறேன்னா மகாகவி பாடிட்டான். இதெல்லாம் எனக்கு உண்மையாக நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற விஷயங்கள். சரி, மகாகவியை பற்றி அடுத்ததாக நேரமாகின்றது, ரெண்டொரு நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன். நீலாவணனுடைய கவிதைகளிலே நீங்கள் இதுவரையும் வாசிக்காமல் இருந்திருந்தால் கட்டாயம் வாசிக்க வேணும். கவிதை பற்றி பாவம் வாத்தியார் என்றும் கவிதை, கதையை கவிதையாக்கலாம் என்று நீங்கள் கேட்டீங்களுக்கு கதை கவிதையாக மாண்டு, இது ஒரு கதைதான். கவிதை கவிதையிலேயே சொல்லப்படுகிறது. என்னென்றால் அந்த கவிதையில சாராம்சம் என்ன சுருக்கமாக சொன்ன நேரம் போயிட்டது. ஊருக்கு ஒரு வாத்தியார் வர, அந்த ஊர்ல பழங்காலத்து பண்பாடுகள் மரபுகள் சுரண்டல்கள் எல்லாம் இருக்குது. இவர் என்ன செய்யறாருன்னா அந்த ஊருக்குள்ள கொஞ்சம் புத்திசாலித்தனமா போய் நாலு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் சுரண்டல்கள் இந்த மாற்றுகள் சுரண்டல்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஊரை சீர்திருத்த வழிக்கிறாங்க. ஊரை விளையாடி தூண்டாச்சி இந்த புத்திகம் போட்டு அவளை விளத்துக்கு மாத்திட்டாங்க. வாத்தியார் இப்ப பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறார். கையில முடிச்சு கொள்ளோட வந்து ரெண்டு மூணு மாதம் இருந்துட்டு கேட்கிறான், அவன் கேட்குறான் கடைசியானவன், எங்கே போறீங்களே யாரோ ஓடி நின்றுட்டு வந்த நீங்கள் இன்னும் பாடுபட்டு கட்டப்பட்டு திரும்பி போறீங்கள். புட்டிகம் போட்டது புட்டிகத்தில் நானும் தான் கை எழுந்து வச்சேனான். என்ன எனக்கு ஊருக்கு உங்களுக்காக நான் ஊரை பகைக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லவர், எங்களுக்கு தெரியும் நீங்கள் நன்மை தான் செய்ய வந்த நீங்கள். ஆனால் உங்களோட எங்கள் அளவு துளைக்க முடியாமல் இந்த ஊரை பற்றி இவர் சொல்கிறார். ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விடும். நீங்கள் தேடி வாசிக்க வேண்டிய பாடல், வாழப்பழகுங்கள் வாத்தியார். வாத்தியாருக்கு அவன் சொல்ற வார்த்தை இடையில வர்றவர், வாழப்பழகுங்கள் வாத்தியார். மயகத்தில் ஆழ்வோர் சில பேரும் ஆளப்படுவோர்கள் கோடிக்கணக்கும் குவிந்து தமை இழந்து பேழைகளாய் பேயாய் பிணமாய் குருடாகி சாராய துளிகளில் சத்தியத்தை பூசிப்பார். ஊர்ல இருக்கிறவர் நில சாராய துள்ளிகளில் சத்தியத்தை பூசிப்பார். ஆறாண்டால் என்ன அந்த ஆழ்வோர் திருப்புகளை பாடி நான் என்னுடைய பங்கை பெறுகின்றேன். குடினால் நல்ல குடி விருந்து கொண்டாட்டம் எல்லாம் கிடைக்கும் எனக்கு, உமக்கும் அவர் இல்லை என்றார் சொன்னார்கள். சேர்ந்திருந்தா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிருக்கமே சொன்னார்கள். ஏன் இந்த பல்லா போ, உமக்கு நானும் தான் கையில் கடைசியாக சொல்றான் போய் முடியக்கு வசதி சொல்லுவார். என்ன சிரிக்கிறீன், ஆறு ஒரு அக்கினியை அள்ளி விழுங்குகிறான், ஊரை துளை இருக்க உள்ளால் உறிஞ்சுகிறான், காணாமல் ஊரார் கண்டாலும் பேசாமல் மானமாய் வாழ மனத்தை பழக்கி விட்டார். நானும் அவர் வழியில் நாணயமாய் வாழ்வன் நீர் வீணாக பம்பை விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். என்ன சிரிக்கிறேன், எங்கிருந்தால் என்ன கற்றார் என்றோ, சரிதான் நீர் எப்போதும் கூறுவதே, ஆளுமையின்றி அறியாமை கீழ்ப்படிந்து ஆளப்படுமோ அறிவவர் படிப்பு கேட்க சொன்ன ஒரே வார்த்தை அறிவென்றவன் ஆளுவான். அறியாமைக்கு கீழே முட்டாள்தரமா நடக்கிற சமுதாயத்துக்குள்ள கீழ்ப்படிஞ்சு வாழ்றதுக்கு அறிவு தயாராக இல்லை. இதுதான் சொன்ன விஷயம். அறிவு அறியாமைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ தயாராக இருக்காது. நீ வாத்தியார் அடிக்கடி வகுப்புல படிப்பிக்கிறவர், நீங்களும் அப்படித்தான். இந்த அறியாமைக்குள்ள கீழ்ப்படிஞ்சு வாழ தயாராக இருக்க மாட்டீர். ஆளுமையின்றி அறியாமை கீழ்ப்படைந்து ஆளப்படும் அறிவு. அதோ பஸ் வந்துட்டு ஏறுங்கள், உள்ளே இடமும் இருக்கிறது, வாருங்கள் ஐயா வணக்கம் போய் வாருங்கள். இந்த கவிதை 70ஆம் ஆண்டு மட்டக்களப்பு பிரதேசத்தில் சமூகத்தை தொலைமுடித்து காட்டுகிற ஒரு நல்ல கவிதை. இப்போ இந்த கவிதை எங்களுடைய இளத் இலக்கியத்தில் வாழுகின்றது. அப்படி நான் மகாகவி போன்றவருடைய பேருந்திங்களை கவிதையை தூக்கி சொன்னேனோ, அந்த அளவுக்கு இந்த கவிதையும் முக்கியமானது. இன்னும் பல விஜயங்களை சொல்லலாம். புதுக்கவிதை பற்றி மன்னிக்கணும், புதுக்கவிதையில் புலம்பியர் கவிதைகள் பற்றி விரிவாகவே பேச வேண்டும். ஒரு கருத்தரங்கி ஒழுங்கு செய்ய வேணும். புலம்பியர் கவிதை பிற கர்நாடக தமிழ் கவிதை பற்றி இந்த அரங்கிலே எத்தனையோ விஜயங்களை நான் சொல்ல இருந்தும் நான் இது நிறைவு செய்கிறேன். இங்கு உரையாற்றிய அறிஞர்கள் எல்லோருக்கும், அவையிலே உள்ள அறிஞர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.
உண்மையிலே ஒரு ஒரு மனநிறைவான ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கு கருத்தாடல் நிறைவேறி இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். முதலிலே முனைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் பல்வேறு திறனாய்வாளர்களுடைய பார்வையிலே இந்த கவிதை பற்றி கருத்துக்களை எடுத்துரைத்தார். அது இந்த கருத்தாடலே ஒரு சிறப்புற்றொரு விடயமாக இருந்தது. அடுத்ததாக முனைவர் பசுபதி அவர்கள் அவர் இதயத்தை தொட்ட கவிதைகள் என்று அந்த கவிதைகளை அதாவது பிரசன்டேஷன் இந்த படித்த விதத்திலே கூட எங்களால் உணர முடிகிறது. அந்த கவிதைகளிலே எவ்வளவு உணர்ச்சி பொங்கக்கூடிய எவ்வளவு சிறந்த கவிதைகள் என்பதை அந்த பிரசன்டேஷனே எங்களுக்கு காட்டுகின்றது. அடுத்ததாக தேசபாரதி ராஜலிங்கம் அவர்கள் கண்ணதாசனை கண்முன்னே கொண்டு வந்ததாக அவருடைய சிறந்த அந்த கவிதைகளை அவர்களே உள்ள எனக்கு பிடித்த ஒரு நல்ல ஒரு விடயம் எப்பொழுதும் அந்த பிரசன்டேஷன் தேசபாரதி ராஜலிங்கம் அந்த கவிதையை படிக்கின்ற விதம் ஒரு நல்ல விதம். ஆனால் ஒரு விடயம் இந்த கவிதை வரிகளை அவர் அப்படி கண வரிகளை அப்படி படிக்கவில்லை. நான் சில இடங்களை நான் கண்டுள்ள விடுகிறேன். நான் அதை இங்கே கூறலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த கவிதைகளை ஒரு வரிகளை திரும்ப திரும்ப ஒரு வரிகளை படிப்பது இன்றைய காலத்தில் ஆரோக்கியமானதா? பழைய காலத்திலே அது கூடவாக இருந்தது. ஆனால் இந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு வரியை ஒரு முறை குறைத்தால் நன்றாக இருக்கும். எப்போதாவது இடைக்கிடை சிலரை அழுத்தி கூறுவதற்காக கூறலாம் என்பது என்னுடைய கருத்து. அது இங்கே உள்ள கவிஞர்கள் நீங்கள் அதை அந்த கருத்தை நீங்கள் அந்த சில நேரங்களிலே அது கேட்கின்ற பொழுது இருக்கிறது. அடுத்ததாக எங்களுடைய மாவிலி மன்றன் சண்முகராஜா அவர்கள் உண்மையிலே அந்த அவற்றை இதில் என்ன முக்கியமான ஒரு விடயம் என்னை கலந்த விடயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞருடைய கவிதையும் அவர் உள்ளடக்கியிருந்தது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. சங்க காலத்தில் இருந்து ஒவ்வொரு காலப்பகுதியில் உள்ள கவிதைகளை உள்ளடக்கியிருந்ததும் ஒரு நல்ல விடயமாக நான் பார்த்தேன். அதில் அவருடைய உண்மையில அவர் நல்ல ஒரு பரிவாயிட்டு நினைக்கிறேன். அந்த புது கவிதை எது புது கவிதை புது கவிதைக்கு விதிகள் இல்லையா என்ற கேள்விக்கு அவர் விட கூறிவிட்டார். அதுக்கு விதிகள் இருக்கிறது, புது கவிதை விதிகள் இருக்கிறது. அதை அழகாக எடுத்து கூறியது எனக்கு மேல பிடித்தது. அது கனவெடுக்கிற பயன்பட்டது உங்களோட கட்டுரை கனவெடுக்க பயன்படக்கூடிய ஒரு கட்டுரையாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக என்னுடைய சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்கிறேன். இவர் பொதுவான கருத்துக்களை உங்களுக்கு வேறுபட்டிருக்கலாம். இந்த திறனாய்வு என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்றால் இது கவிதையா இது கவிதை இல்லா என்று நாங்கள் ஒருபோதும் பார்க்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான கருத்து ஏதாவது ஒரு கவிதை ஒரு கவிஞன் ஒரு கவிதை என்று அவர் எழுதினால் இந்த கவிதையில் நீங்கள் குறிப்பிட்ட விதிகளை எடுத்து இந்த விதிகளில் ஏதும் இல்லை காண முடியவில்லை என்று கூறலாம். அல்லது அந்த விதிகளில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று விமர்சிக்கலாம். ஆனால் இது கவிதை அல்ல என்பது ஒரு ஒரு இலக்கிய உருவாக வேண்டிய ஒரு படைப்பாளியை முளையிலே கிள்ளியறுவது போல ஆகிவிடும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உரைநடைக்கும் இசைப்பாடலுக்கும் இடையே என்ற கவிதை இருக்கிறது. இது உரைநடை இல்லை என்று சொன்னால் அங்கே அவர் கவிதை என்று படைக்கின்ற பொழுது அது கவிதைதான். அங்கே அது சிறப்பான கவிதையா தரமான கவிதையா என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதைத்தான் முயற்சிக்க வேண்டுமே தவிர ஒருவர் ஒரு நாவலை உருவாக்கினால் அது நாவல் தான். அது நல்ல நாவலா அதில் என்ன குறைபாடு இருக்கிறது என்பதைத்தான் குறைபாடு தாழ்மையான கருத்து. இந்த கடுங்கோப்பு விமர்சனம் நான் நினைக்கிறேன் சென்னைகளில் வரவிருக்கிறது எனக்குடன்பாடு இல்லை. நான் அப்படி தேவையில்லை. அடுத்ததாக புது கவிதை மரபு கவிதை சில இடங்களிலே புது கவிதை படைப்பவர்கள் அல்லது மரபு கவிதைகள் ஒன்றே ஒன்று ரெண்டுமே சிறப்பு ஒன்றை இந்த கவிதை சிறப்பு என்று கூறுவதில் எனக்கு அதில் எந்த விதமும் குறைவு இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் நாங்கள் மரபு கவிதை எழுகிறோம் என்பதற்காக புது கவிதை கவிதை அல்ல என்று கூறுவதோ அல்லது மாறி கூறுவதோ உண்மையிலே ஒரு வரவேற்கப்படக்கூடிய விடயமில்லை என்று நான் கருதுகின்றேன். அதிலே நாங்கள் கவிதை எந்த வகை கவிதை எழுதுகிறவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்.
அடுத்ததாக இந்த கவிதை என்பது நான் நினைக்கிறேன் அது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஒரு ஒரு பிறந்த ஒரு பொருள். அதுக்கு அங்கே நாங்கள் செய்யுள் என்கிறோம், பாவென்கிறோம், பாவினம் என்கிறோம், இசைப்பாடல் என்கிறோம் எல்லாம் சொல்கிறோம். அந்த கவிதை என்பது ஒரு பிறந்தொரு எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கிற ஒரு பிறந்தொரு வழி என்று நான் நினைக்கிறேன். அண்மையிலே ஒரு பாடலாசிரியர் பதிவு செய்த கருத்து, எல்லா கவிதைகளும் பாடலாக முடியாது, எல்லா கவிதைகளும் பாடலாக முடியாது என்று. அந்த பாடல் ஒரு ஒரு பாடலாக வருவதற்கு கவிதை அதற்கு மேலே என்ன இருக்க மாத்திக்கல்லி எல்லா பாடல்களும் கவிதையாக முடியாதுன்னு கேட்டார். இல்லை இல்லை அவர் சொல்லுங்க, கவிதை இருக்கும் நிச்சயமாக, எல்லா பாடலும் கவிதையாக முடியாது அவர் இதை சொல்லியிருந்தாங்க. இதுதான் நாங்கள் சொல்ல வெளியிட்ட விடயங்கள். எனவே மொத்தத்திலே இன்று நல்லொரு கலந்துரையாடல், எல்லோருக்கும் பாராட்டுகள், நன்றி, வணக்கம். தலைவர் உட்பட எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு மிக நல்ல ஒரு கருத்தரங்கம், அதாவது நடைபெற்றது மட்டுமல்ல, இவ்வளவு உண்மையாக நாங்கள் தெரியும் என்று நினைத்த விஷயங்கள் மட்டும் அல்ல, அது தெரியாத விஷயங்களும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். மிக அகில் அவர்கள் அவரது அகில் அவர்கள் பேசிய அந்த பேச்சில் எனக்கு சரியான ஒரு இது ஒன்று இருக்கு, அதாவது ஒரு ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்குது. காரணம் அதை அழகான முறையில் அதை துண்டுகள் எடுத்து விளங்கப்படுத்தினார். இது யாப்பிடம் கேட்ட புத்தகங்களையும் கூட காண முடியாத சில விஷயங்கள் அதில் நான் கண்டேன். அது மட்டுமல்ல, இந்த புது கவிதை என்று சொல்லும் பொழுது சிலர் இந்த ஒரு கவிதையை இயற்ற முன்பு சிலருக்கு யாழ்ப்புழக்கணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவங்களோட இந்த உணர்ச்சி வரும் பொழுது அவர்கள் எழுத துடிப்பார்கள். இவ்வாறு இவங்க எழுதி கொண்டு போகும் பொழுது ஒரு பிரச்சனை ஒன்று வருது என்று சொன்னால், ஆரம்பத்தில் உள்ளவங்க எழுதுறது புது கவிதை என்று சொல்லி அதை நாங்கள் வாசிக்கும் பொழுது, இப்போ நாங்கள் இப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் சரியான வாசிக்கிறேன், வாசிக்கும் பொழுது அந்த அது என்னென்னா இது கவிதை என்று இருந்தாலும் வசனமாக போய்கொண்டிருக்குது, அதுதான் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கு. அதுக்காக இந்த சுரேஷ் அவர்கள் சொன்னது போல அவங்கள நாங்கள் விடவும் முடியாது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் அவர்களோட அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். பிறகு பிறகு அவர்கள் முன்னேறி திரும்ப 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 செய்யும் பொழுது சில நேரம் அவர் கவிதையை பிடிக்க கொள்வார்கள். நான் எப்படி கவிதைக்கு வந்ததுன்னு சொன்னால், உண்மையிலேயே நான் வந்து ஹிந்தி பாட்டு படிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூலில் சொன்னால் ஒன்றும் ஹிந்தி பாட்டு படிக்க முடியாதுன்னு சொல்லி நான் அப்போ ஹிந்தி பாட்டு மெத்தட்டுக்கு பாட்டு எடுத்துக்கிட்டு படித்தேன். படிக்கணும்னு எல்லா டீச்சர்ஸ்மாரும் பார்த்தாங்க, என்னென்னா இந்தியாவில் யாரோ இந்தியாவிலேருந்து யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் புத்தகமாக அதை எழுதி போட்ட உடனே எல்லாரும் பார்த்துட்டா, நீங்கள் எழுதினேன், இவர் எழுதினேன், ஹன்சர் எழுதினு வந்துட்டது. அப்படியே எனக்கு அந்த ஆசை வந்துட்டது. அப்போ ஒரு பக்கத்தால் அதை எழுத வேணுமென்றது இல்லை, அந்த சில சந்தர்ப்பங்கள் ஒருவனை எழுத தூண்டுது. அந்த எழுத தூண்டினாலும் கூட பிறகு நாங்கள் அதை எழுதி கொண்டு போகும் பொழுது யாப்பிழக்கணம் அது இதெல்லாம் படித்து நாங்கள் முன்னுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு அந்த நிறுத்துறை வந்துடும். அது மிக மிக முக்கியமானது. அடுத்தது நான் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மூன்று மொழிகளிலேயும் நான் கவிதைகளில் அதையெல்லாம் வாசிக்கிறது தான். ஆங்கிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை, இப்போ தமிழ்ட வரலாறு மிகவும் நீண்டது, ஆங்கிலத்தில் வரலாறு மிகவும் குறைஞ்சது. ரெண்டு ஆங்கிலத்தை அது இங்கிலீஷ் தமிழ் ஆங்கில இலக்கிய வரலாற்று ஆங்கில மொழி வரலாற்று எடுத்தால் அதை பார்க்கலாம். அதனால் ஆங்கில மொழியில் உள்ள அந்த கவிதைகள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஆக்களோடு மட்டும் போகிறதாகத்தான் இருக்கும். ஷேக்ஸ்பியர், மில்டன் நிறைய அப்படியே அவங்களுக்கு தான் நிறைய அப்படி இருக்குது. ஆனால் தமிழ் அப்படி இல்லை, அதை விட முந்தினிலிருந்து வந்து வருது ஆரம்பத்திலேயே. அது அது மட்டுமல்ல, இந்த சுலோகங்களாக எல்லாம் நிறைய இருக்குது, சுலோகன்னு சொல்லுவாங்க, மருத்துவம் எல்லாம் இருக்குது. அதே போல் ஒரு விஷயம் ஒரு பாடல் நான் சும்மா சொல்லுவேன், இப்போ ஒருவருக்கு தலைவலின்னு சொன்னால் என்ன காரணம்னு சொல்லி டாக்டர் நீங்கள் வைப்பீங்க, சைக்கோலஜி பார்த்து சொல்லுவாங்க இவங்க தலைவலிக்கு என்ன காரணம் உண்டு. ஆனால் இலக்கிய தெய்வம் சொல்லுவது கள்ளம் என்பார்க்கும் துணையில்லை, கள்ளம் என்பார்க்கும் துயிலில்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை, பொன்பொருள் கொள்வார்க்கும் துயிலில்லை, அப்பொருள் காப்பார்க்கும் துயிலில்லை என்று சொல்லி. இப்போ பாருங்க, அந்த ஒரு கவிஞன் அதை அழகாக செஞ்சிருக்கிறான். அந்த கவிஞனுடைய ஒரு ஒரு டாக்டரும் இல்லை, ஒரு சைக்கோலஜிஸ்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே நாங்கள் உணர்ச்சியோ அதோ இதோ ஒன்றும் இல்லை, அதை கவிதையில் அப்படியே கொண்டு கள்ளம் என்பாரே கள்ளனுக்கு அவனுக்கு துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ள வச்சவனுக்கு அவனுக்கு காதலி 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 அவனுக்கும் துயில் இல்லை, கள்ள பொருள்களை சேர்த்து வைக்கிறவனுக்கு பொருள் இல்லை, அதை போல அதெல்லாம் சேர்த்து வைத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு இப்படி 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 எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு.
ஆகவே அந்த உணர்ச்சிகளோட வாழ்றது மட்டுமல்ல கவிதை, உணர்ச்சியும் தேவைதான். அந்த உள்ளத்தில் உள்ளத உணர்ச்சியோட அழகுட சொல்வதும் கவிதை தான். ஆனால் அதே நேரம் அப்படி ஒரு உணர்ச்சியும் இல்லாது, இப்போ ஒரு விஞ்ஞான ரீதியாக நான் காரணம் கொள்பொழுது உணர்ச்சிகளுக்கு ஒன்றும் இடமில்லை, உள்ளது உள்ளவாறு காண வேணும். அந்த வகையான கவிதைகளும் இருக்குது. தமிழ் கவிதைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இல்லாத பொருள் இல்லே இல்லை, அந்த அளவுக்கு பறந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் கவிதைகள் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் எங்களுடைய ஒரு எங்களுக்குள்ள ஒரு இது, அதாவது எங்களுக்குள்ள ஒரு குறை. அப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், கவி புது கவிஞர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துறதாக இருந்தால் மரபு கவிதைகள் அவனை செய்யும் பொழுது அவனை திருத்தி அவனை செய்து கொள்ளணும். அந்த அதே அப்படியே விட்டுட்டாண்டே எல்லாம் இல்லை, ஒரு காலம் வரும், அதுக்கும் ரெண்டுக்கும் இந்த இடமில்லாத மாதிரி, அதாவது வசனத்துக்கும் கவிதைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அதை போக விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய எல்லோருடைய வேலையை நினைச்சு கொண்டு எனக்கு கை வருது. அது கை வந்தால் காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் காரணமாக நான் நம்முடைய நண்பர்கிட்ட என்னுடைய கடமையை செய்ய உடைவருகிறேன், உடைவருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இன்று நடந்த இந்த கவிதை அரங்கம், இந்த கருத்தரங்கம் மிகவும் பிரயோசனம் உள்ளதாக அமைந்திருந்தது. ஆரம்பத்தில் ஐயா அவர்கள் கொடுத்த விளக்கமும் அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற விளக்கங்களும். இந்த கவிதையை பற்றி நான் குறிப்பிடக்கூடியது, கவிஞன் உள்ளத்திலிருந்து எழுகின்றது என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதுக்கு உரிய பொருளை கொள்வதற்கு திருவள்ளுவருக்கு எத்தனையோ பேர் கருத்து உரை எழுதியிருக்கிறோம், இரண்டாவது ஒருவருடைய மனத்தில் படுகின்றது. அதே போல கிணற்றில் விழுந்த நிலா, எனக்கு படுகின்ற கருத்து வேற மாதிரி, அவருக்கு படுகின்ற கருத்து வேற மாதிரி. எனது கிணற்றில் எனது காதல் தலையில் விழுந்த நிலான்னு தான் நான் நினைக்கின்றேன். விழுந்த கவனமாக பார்த்துக்கொண்டு அதுக்கு நிவி தடவை கொண்டு என்ற கருத்தையும் அது தருவதாக அமைந்தது. இப்படி தான் எல்லா கவிதைகளையும் பேர அதே மாதிரி புலியூர்க்கே சென்ற கருத்து, ஒரு கதையை எடுத்து அவர் அந்த புலியூர்க்கே சென்ற கருத்து அப்படியே ஒப்படைத்தார். ஆனால் அதுக்கும் வித்தியாசமான கருத்தை கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே கவிதை என்பதை இப்படித்தான் இருக்க வேண்டும், அல்லது இப்படித்தான் என்பதை முடிப்பதாகவும் இல்லை. அதற்குரிய பொருளை உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மை அந்த கவிதையை வாசிப்பவனுடைய மனதை எப்படி தொடுகின்றதோ அதுதான் உண்மையிலேயே அதன் வழிபாடும் அந்த கவிதை என்ற வெற்றியுமாக அமையும் நினைக்கின்றன. ஆகவே கவிதையை பற்றி பலவிதமாக இந்த கைக்கு கவிதையை பற்றி ஒருவரும் பெருசாக கதைக்கு எல்லாம் பொருளாக அதுக்கு உண்மையிலேயே முதலாவது வரியிலே எத்தனை கவிதை எத்தனை சொற்கள் பயன்பட வேண்டும், இரண்டாவது வரியிலே எத்தனை சொற்கள் பயன்பட வேண்டும், மூன்றாவது வரியிலே எப்படி என்று சில கட்டுப்பாடு விதிகள் உண்டு. அப்படி எழுதப்படுகின்றதும் விதியோடு தான் ஆதங்கம் தெரிந்த அகனி அவர்கள் சில கவிதைகளை நீங்கள் தூக்கியிருக்கீர்கள், சில கவிதைகளை எடுக்கக்கூடாதன். ஆனால் அதே உண்மையிலேயே என்ன சொல்ல, அந்த கருத்துக்கள் எப்படி வெளியில் வருகின்றன, அந்த கருத்துக்கள் என்ன சொல்லப்படுகின்றன பார்க்க முடியாது. தனிய மரபு கவிதை மட்டும்தான் எடுக்க வேண்டும், அல்லது புதுக்கவிதை தான் எடுக்க வேண்டும் என்ற கருத்தில் இருந்து கருத்துக்கள் எங்கே அந்த கவிதைகள் என்னதை தருகின்றன என்பதை மிக துல்லியமாக எடுத்து பார்த்து அதில் பொருள் தான் மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி படங்கள் எல்லோருமே மிக அருமையான கேட்க சுவைக்கக்கூடியதாக பொறுமையாக இருந்து எல்லோரும் அனுபவிக்கக்கூடியதாக இந்த பேச்சுக்கள் அனைத்து இருந்தன. ஒருவரிடையும் போட போக இல்லை, எல்லோருமே மிக அருமையாக பேசியிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அந்த கவிதை எழுத வேணும் என்று திட்டமிட்டு எழுத வேணும், ஏதாவது ஒரு கவிதை எழுத வேணும் என்று சொல்கிறதும், மற்றது புதிதாக ஏதாவது சொல்ல வேணும் என்று கிட்டத்தட்ட புதுக்கவிதையை நான் பிரித்தனும். புதுக்கவி தருவது புதுக்கவிதைதான் நல்லது. புதுக்கவிதை புதுக்கவிதை புதுவிதை புதுக்கவி புதுவிதை புதுக்கவிதை புதுக்கவி தை புதுக்கவி தை என்பது
புதுக்க விதைப்பது அதுதான் உண்மையான கவிதா. இருக்கும்போது அந்த புதுக்கா விதைப்பது. ஆனால் எல்லோருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை வந்து இன்றைக்கு ஒரு கவிதை எழுதணும் என்று எழுதி வலிந்து எழுதுறது கவிதை அல்ல. ஒரு காட்சிய ஒரு சம்பவத்தை கேட்ட உடனே ஐயா சொன்ன மாதிரி அந்த மேல்தாழ் உள் மட்டம் மனதுக்குள்ள அப்படி ஒரு கவிதை ஒன்று எழுதணும் என்று ஒரு உணர்வு வந்தாத்தான் அது கவிதை. இல்லை என்றால் அது கவிதை அல்ல. அதான் புதுக்கவி தைப்பரா தக்கரமாய் சட்ட தக்கரமாய் சரி அது போல புதுக்க விதைச்சா வணக்கம். இன்னைக்கு கவிதை என்ற கருத்து எனக்கு இருக்குது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், இந்த திருவிளையாட திரைப்படத்திலே சிவாஜி கணேசன் சொல்ல மாதிரி பாடல் எழுதியே பேர் பெற்று அதுல குற்றம் காட்டே பேர் இருக்கிறாங்க. நான் மருத்துவர்களில் படிக்கிற பொழுது என்னுடன் படித்தவர் இருந்தவர். அவரும் இந்த கலை வடிவங்களை பற்றி அவர் தமிழ் ஆங்கிலம் மற்றது சிங்களம் மூன்று மொழிகளும் தெரிஞ்சவர். வைத்தியகலாம் இப்போ இருக்கிற இதய வைத்தியனாக அவருடைய கிரிட்டிக்கல் ஆர்டிக்கல் எழுதுகிறார். கன்ஸ்டன்டைன் ரூமில் இருந்தவர். அவர் சொன்னார், அப்போ இந்த ஒரு படைப்பை படைக்கிறது ரொம்ப கடினமான விடயம், ஆனால் அந்த படைப்பை விமர்சிக்கிறதுனால இலகுவாக பெரியவன் நாடி விடலாம் என்ற ஒரு புது கவிதையில இந்த சம்பந்தர் ஒன்று எழுதியிருப்பார், ஜாமா காமா யாமானி என்ற சில எத்தனையோ கவிதை உத்திகளை அவரும் பயன்படுத்தி இருக்கிறார். சந்த இதுகள்ல சில கவிதைகள் மாறி இருக்கு, புது கவிதை மாறி இருக்கு. அதுல ஒரு என்னன்னு கேட்டா, நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து இந்த சயின்ஸுக்கு விஞ்ஞானத்துக்கும் இதுக்கு வேண்டாம் இந்த கலை மற்றது விஞ்ஞானம் வந்து பிரிக்கிறோம். விஞ்ஞானத்துல இல்லாத ஒண்ணு இந்த கலைகள்ல இருக்குது. அது என்னன்னு கேட்டால் உணர்ச்சி. விஞ்ஞானம் வந்து இப்ப நான் பார்க்க போறது கதைச்சு கொண்டிருக்கூடாது விளங்கிச்சது. இப்ப சிவஞான போத சூத்திரத்தை நாங்கள் கவிதை என்று சொல்லல, அதாவது தத்துவத்தை வெளிப்படுத்துற ஒரு பா வடிவம் சூத்திரங்கள் அதுகள தத்துவ சாத்திரம் முழுக்க அந்த திருடாது. ஆனா தேவையானங்கள் உணர்ச்சியை சொல்லுது, தகவல் அது பாவுக்கு வரும். ஆனா மெய்கண்ட சாத்திரங்கள் அதுக்கு வராது. மருத்துவ நூல்கள் வந்து கவிதைக்கு வராது, அது என்ன ஃபெக்டை சொல்லும். அப்ப உணர்வு வரையும் பொழுது ஒரு கவிதை, உணர்வு வராத பொழுது ஒரு பாடல். அது ரெண்டு விதமாக இல்லாம ரெண்டாவது ரெண்டு கிட்ட நினைக்கிறேன். இது ஜாப்பு அது கொண்டே நாங்க சொல்லுறோம். அது வந்து இலக்கணம் முதல் வந்ததா மொழி முதல் வந்ததா என்று கேள்வி இருக்கு. மொழி வந்த பிறகுதான் அது இலக்கணம் வந்தது. அவ புது கவிதையும் அப்படித்தான், இலக்கணத்தை வச்சு கொண்டு புது கவிதை வரையில. நான் நினைக்கிறேன் இந்த அந்த படைப்பை படைக்கிறவனுடைய மனதில் ஒரு ஒரு உணர்ச்சி இருக்குது. அவன் அதை பகிர்கின்றான் தன்னுடைய வரிகளின் கூட. அது கவிதை கவிதை இல்லையா அந்த ஜாப்பு பெரிய விஷயம். அந்த வரியை பார்க்கிற பொழுது படிக்கிற பொழுது அவன் உணர்கின்ற அந்த உணர்வை முழுமையாகவோ பகுதியாகவோ என்ன உணர வைத்தால் அவனுடைய படைப்பு வெற்றி பெறுவது. கலைப்படைப்பு கிராமப்புறத்துல ஏதோ படிச்சு கொண்டே இருப்பார்கள் முத்துமாரி அம்மா அப்படி அந்த வரும். அதுல பார்த்தா இந்த கவினையும் அந்த கவினையும் இல்ல, ஆனா தன்னுடைய அந்த ஒரு உள்ள கிடக்கே பகிர்ந்து கொள்ளுகிறது. அது ஒரு அது அளவுகோலா வைக்கின்ற பொழுது எங்களுக்கு சில விட இன்றைக்கு கவிதையா இருக்காது, நாளைக்கு எழுதி கொண்டு போக அதுக்கு ஒரு இலக்கணம் வரும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. கூறிக்கொண்டு சூத்திரங்களை இருக்க இல்லையா சூத்திரங்களை கவிதை என்றது வந்து நாம் இணைச்ச உடனே கவிதைகள் தவிராது. சில நேரத்தில் நாங்கள் யோசிச்சு யோசிச்சு இந்த சில சொற்கள் வராது. ஆனால் அந்த நேரம் காலை எழும்பின உடனே தண்ணி அறியாமலே ஒரு சொற்கள் வந்து விழுந்து கொண்டிருக்கும். அது இந்திய அனுபவத்தில். ஆகவே நாங்கள் இந்த நேரம் ஒரு டயரியும் பெஞ்சிலும் பொக்கெட்டுக்க வச்சு கொண்டு போனால்தான் இந்த அந்த நேரங்களில் கவிதைகள் வந்து சேரும்.
இதான் என்னுடைய அனுபவம். ஆனால் இந்த சூத்திரங்கள் இருக்குது, அது ஒரு லைன்லும் ஒரு இது முடியுது, நாலு வரியிலும் போயிருக்கு, அது என்ன துப்பில் அடங்குறது தான் என் கேள்வி. நன்றி வணக்கம். பெரியவர்களே, இன்னும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நான் தொகுத்து எல்லாவற்றுக்கும் விடை கூறுவோம். அல்லது நான் கூறின குறை உடனே உங்களுக்கு பேசலாம், இது முடியும். இவர் வந்து சித்தி விநாயகம். இவர் ஒரு மரபு கவிஞர். பேராசிரியர்களுக்கும் அகில அவர்களுக்கும் அஞ்சு வருஷமா தொடர்ந்து கடிதம் போட்டுக்கொண்டே இருப்பார் எல்லாருக்கும். அப்புறம் சொந்த செய்வங்களுக்கு முதல்ல நன்றி. இந்த ஆய்வு வந்து மிக அற்புதமாக இருந்தது. அல்லது கவிதை தொடர்பான இந்த ஆய்வு மிக அவசியமான ஒன்று. அதை பேராசிரியர் ஏற்படுத்தியதுக்கு மிக முக்கியமான நன்றி. மற்றது வந்து வசனம் அல்லது அந்த வார்த்தைகள், நடந்தால் வசனம், நடனம் ஆடினால் கவிதை, அது மறைவாக இருக்கலாம், புது கவிதையாக இருக்கலாம், ஒரு சந்தம் இருக்கும். அது அவர்கள் படிமம் தொடர்பாக எல்லாம் கதை செய்யலாம். மரபு ரீதியாக எழுதின நல்ல கவிஞர்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரி புதுக்கவிகளாக இருக்கணும். கணபேர் சொல்லிக்கணும், புதுக்கவியில் இருந்தால் மரபு வந்தது, மரபில் இருந்து புதுக்கவி அப்படியெல்லாம் சொல்லிடலாம். அப்துல் ரஹ்மான், மேதா பேராசிரியர்கள் அவைய முதல் முதல் மரபுக்கு வரியாக இருந்துதான் புதுக்கவிக்கு வந்தவர்கள். நான் அப்படித்தான். மற்றது இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. தலித்தியம், பெண்ணியம், அதுகள் பேசுகிற கவிஞர்கள் பெரும்பாலும் புதுக்கவிதைகளாக தான் இருந்திருக்கலாம். அப்படி பேசுகிற பொருள்களும் வந்து மரபு கவிதையில் கூடுதலாக வரையில்தான் நான் நினைக்கிறேன். பேசாத பொருளை பேசுகிற கவிதைகளாக புதுக்கவிதைகள் இருந்திருக்கு. புதுக்கவிதை நல்லதாக மரபு கவிதைன்றது நல்ல பிரச்சனை, நடந்த நிகழ்வு நல்லா இருக்குன்றது தான் சொல்கிறேன். ஆனால் அந்த பேசாத பொருளை பேசுகிற கவிஞர்கள் எடுபடை இல்லைன்றதுக்கு ஐயா அவர்களே சொன்னார்கள். இப்போ சுபத்திரன் என்ற ஒரு கவிஞர் இருந்தார், முருகையின் ஒரு முற்போக்கான கவிஞர், மரணத்தில் வாழ்வோம் என்ற அந்த கவிதத்தில் என்னுடைய கவிதையும் பதிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த அதாவது நல்ல கவிதைகள் வர்க்க கவிஞர்கள் பாடியிருக்கணும், அவை என்ற பேர் எடுபடை இல்லை, அது ஒரு சிக்கல் இருக்குது. இல்லை, அது நாங்கள் இன்னொரு கருத்தரங்கள் இப்போ முருகையில் இருந்து சுபத்திரண்ட கவிதை ஒன்று கொண்டதுனால இப்போ நான் மதிச்சு காட்டேன். தங்கானை கெண் வணக்கம் கவிதை எழுதி கொண்டதுனால நேரம் இல்லாமல் அவர் மரபா புத கவிதை ஆடலாம் இல்லை கூட அற்புதமான கவிதை. அவர் புத்தம் புத்தம் பெரிய தோப்பா வந்துருக்கு மண்டகம் தனியாக. இப்போ அற்புதமான நிகழ்வு. வணக்கம் எல்லாருக்கும். ஐயா மகாகவியுடைய கவிதைகளை பற்றி சொன்னார். எனக்கு பிடித்த கவிதை, நான் உதவேண்டன் அந்த கவிதையை பாடக்க நான் முழுக்கிறந்து கேட்ட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. ஆறு பிறந்து தவழ்ந்து தவழ்ந்து வயத்தில் அடைந்து பயிர்கள் விளைந்து உயர்ந்த மலை இல்லை. இந்த கவிதை பாடக்க உண்டு தொடர்ந்து பெற காரணம் இருக்குது. தமிழ்நாடு 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 கேட்டு கொண்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு நாடு என்றால் ஆறு இருக்கணும், மலை இருக்கணும், வளம் இருக்கணும், இருக்குதாண்ட அந்த காலத்துல ஒரு இதை கேட்டவர் மேடைகள்ல அரசியல் மேடையில பொன்னம் பலம் அதுக்குத்தான் அது புதுவே பாடகை நான் முன்னுக்கிறது கேட்ட சந்தர்ப்பம் வாழ்க்கையில மறக்க முடியாது. ஆறு பிறந்து தவழ்ந்து வயல்கள் அடைந்து பயிர்கள் விளைந்துவிட உயர்ந்த மலைகள் இல்லையே என்று ஒரு குறை சொல்வதுண்டு. வேறு உயர்ந்த மலைகள் இல்லையே ஆயினும் இருந்தன தோள்களை உழைத்து பின் ஆறு கலைகளில் ஊறி சிறந்தது யாழ்ப்பாணம். அந்த கவிதை இப்போ என்னோட மனதில் இருக்குது.
அந்த கவிதைகளை அந்த அவருடைய பெயரை மகாவியருடைய பெயரையும் ஞாபகப்படுத்திய நன்றி கொடுக்கின்ற கேள்விகள் எதுவும் கேட்க போறதில்ல, அதிக நேரம் எடுக்க போறதில்ல. இங்க பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு ஞாபகம் வந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஒரு சங்க இலக்கிய பாட்டு இருக்கு, செங்கால் நாராய், சத்தியமூர்த்தி புலவரோட அந்த பாடல், அந்த அந்த அதோடைய கவித்துவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பாட்டை நான் முதன் முதல்ல வாசிக்கிற போது எங்க பள்ளி புத்தகத்துல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 14 வயசு இருக்கும், கிரேட் 9-8 சம்திங் அந்த மாதிரி படிக்கிட்டு வாசிச்சேன். அப்பையிலேருந்து இப்போ ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா இந்த 14 வருஷத்தில் என்னோடய வாழ்க்கை ரொம்ப பெருசாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இனிமேல் தான் நிறைய மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 மாதம் கழிச்சுதான். அதனால் வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் இல்லை, மாற்றங்கள் நடந்திருக்கு. கல்லூரிக்கு போயிருக்கேன், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இந்த 14 வருஷத்துக்குள்ளே அந்த பாட்டில் நான் எப்போ படித்தாலும் அதில் வெவ்வேறு வரி தான் எனக்கு எப்போவுமே முக்கியமான வரியாக தோணியிருக்கு. எப்போவுமே ஒரே வரி முக்கியமான வரியாக தோணுனதே கிடையாது. ஒரு சில நான் ரொம்ப சின்ன வயசுல படிக்கும் போது அந்த அந்த பாடல்களுக்கு அந்த பாடல் அந்த ஒரு 18-19 வயசுல எல்லாம் அந்த மன்னர் மேல அந்த மன்னன் பறை கண்டுக்கவே இல்லை. அந்த கோவம் அது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற மற்ற விஷயங்கள் எதுவுமே புரிஞ்சிருக்கிறது. ஒரு வயதுக்கு மேல் வர நான் ஒவ்வொரு வருடமும் அந்த பாடல படிக்கும் போது அது ஒவ்வொரு வரி தான் அதுல ரொம்ப முக்கியமான வரியா எனக்கு தோணிருக்கு. ஒரு சில வருடங்கள்ல அந்த பள்ளி கூட ரொம்ப முக்கியமான வரியா தோணிருக்கு, முக்கியமான வரியா தோணிருக்கு. அவ அந்த பள்ளியை பாக்குறது அப்படிங்கிறது அந்த அந்த மாதிரி ஒரு ஒரே பாடல் தான். நான் வயது என்னுடைய வயது மாற மாற அது மாறிட்டே தான் இருக்கு. நான் இன்னும் 20 வருஷம் கழிச்சு படித்தாலும் இன்னும் அடுத்த வருடம் படித்தாலும் அது வேற ஒரு வரியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல கதை. அது அது மறக்கவும் இந்த மாதிரி கவிதைகள் வந்து சங்க இலக்கியத்துல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒவ்வொரு படிமத்துக்குள்ளால வேற வேறையா போறீங்க. ஆக கடைசி அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்க கவியாயே ஆயிடுவது, அந்த கவிதையாயே ஆயிடுவது, அந்த அத்தவிதம் உண்டாகிறது. ஒரு 2 நிமிஷம் கண்ணதாசன்ற அவர் அவருடைய அந்த வரலாறுகள், அவர் ஆய்வு செய்கிற அந்த வலை ஒளிக்கு நான் ஒரு கிழமையா நிறைய சென்றேன். அதில் அவற்ற மகன் வந்து பஞ்சி அருணாசலம் அங்கே அன்னக்கிளியோட போன பிறகு பஞ்சி அருணாசலத்தின் பணியை செய்யறதுக்கு கண்ணதாசன் மகன் போவார் அவர்கிட்ட. அப்பா உங்களுக்கு நான் பணி செய்ய விரும்புகிறேன். அதோடய அவர் கேட்குறார், எனக்கு மரபு கவிதையை சொல்லித்தாருங்கள் என்று கண்ணதாசன் மகன். அதில் 10 மகனும் 5 மகளும் ஏதோ ஒரு மகன் மகன் கண்ணதாசன் கேட்குறார். அவர் எடுத்து ஒரு புத்தகத்தை கொடுக்குறார். அந்த புத்தகம் ஜாப்பானத்து கவிதை புத்தகம். அந்த கவிதை புத்தகத்தில் அவ அந்த கவிதை புத்தகத்தின் இல்லை விஷயம் வந்து தமிழ் விடு தூது. அந்த அந்த தமிழை தூது விட்டு கண்டியில் இருக்கிற தனது காதலனுக்கும் அவ தூது அனுப்புறா. தைத்த நூல் நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம். கவிஞர் செல்லையா அவ்வளோ கவிஞர் செல்லையா எழுதுனா அந்த கவிதை என்று அதில் கண்ணதாசன் மகனுக்கு கொடுத்த அந்த புத்தகத்தில் அந்த கவிதை இருக்கிறது. இத்துடன் என்ன கருத்தை முடிக்கின்றேன். நான் இந்த நோக்கத்துக்காக இந்த
கவிதை தலைப்பை கொடுத்தார். தலைப்பு நானும் அகிலும் யோசிச்சது முதலாவது ஆனால் வேறு வேறு நிகழ்ச்சிகள் போடலாமோ இந்த 5-10 மாதம் என்று சொல்லி போட்டு யோசிச்சு போட்டு உடனடியாக நாங்கள் தீர்மானித்தது வேறு உடன் நிகழ்ச்சிகளுக்கு இந்த கவிதையை பற்றிய கருத்தரங்கை நாங்கள் நடத்த அலைந்தோம் என்று நீண்ட காலமாகவும் அதில் இருந்தது. அது நீங்கள் நாங்கள் சம்மதித்து நாங்கள் திட்டமிட்டு அழைத்தவர்கள் எல்லாரும் சம்மதித்த படையினாலே எங்களுக்கு இந்த வெற்றிகரமாக இந்த விழா நடந்தது, இந்த நிகழ்ச்சி நடந்தது ஓரளவுக்கு வெற்றி என்று நாங்கள் நம்புகிறோம். இதில் எனக்குரிய வெற்றி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போனேன். இந்த மன்றத்துக்கு வெற்றி நாங்கள் 75வது நிகழ்ச்சி 74 நிகழ்ச்சி வெற்றிகரமாக செய்து நாங்கள் இதையும் நிறைவாக செய்திருக்கோம் என்றது எங்கள் எல்லாருக்குமான எனக்குரிய வெற்றி என்னென்றால், முதலாவதாக உங்களுக்கு குறிப்பிட்ட சந்தேகம் உண்டு எனக்கு தீர்ப்புக்கு நீங்கள் எனக்கு வசதி செய்து தந்திருக்கிறீர்கள். அது அகனி அவர்களுடைய உரையில வந்துட்டு தான் என்னென்றால், அது மட்டுமல்ல அதை தொடர்ந்து அகனைக்கு பிறகு வந்து பேசியவர்களும் அந்த அம்சத்தை தொட்டு கொண்டு போனார்கள். நான் தயவு செய்து புதுக்கவிதை மரபுக்கவிதை என்ற பாகுபாட்டை முதலில் ஏற்றுக்கொள்வது அல்ல. முதலாவதாக அடிப்படையாக சொல்வேன், கதைக்கே சொன்னான் இது கவிதையா இல்லையான்றதான் எங்கட பிரச்சனை. நான் ஒரு கல்வியாளன் என்றால், படிப்புக்கிறவன் என்றால், பிரசனஞ்சுகிறவன் என்றால், எனக்கு முதலாவது கேள்வி இது கவிதையா இல்லையா? நீங்கள் என்ன யாப்பில் பாடினீங்கன்றது எனக்கு பிரச்சனை இல்லை, யாப்பில் பாடினீங்களா பாட இல்லையான்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனால் கவிதை என்பது அது தானாக நீங்கள் அதை துள்ளி குதிக்கணும் ஓட வேணும் பாட வேணும்ன்றதும் கவிதை என்ற பிரச்சனை இல்லை. அது சொன்னால் அது என்ன மனதில் ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டும். இதுவரையும் நான் அனுபவிக்காத ஒரு புதியதொரு இடத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கப்படும் அந்த கவிதை. மகாகவி என்ற கவிதையா இருக்கலாம், நீலாமணன் என்ற கவிதையா இருக்கலாம், தமிழன் என்ற கவிதையா இருக்கலாம், அல்ல யாருடையதாவது கவிதையா இல்லையானதான் பிரச்சனை. எனவே இங்கே மரபு கவிதை புதுக்கவிதை, மரபு கவிதை நல்லது புதுக்கவிதை கூடாது என்ற கண்ணோட்டத்திலே திறனாய்வாளன் அணுக மாட்டான். இது முதலாவது விஷயம். ஆனால் ஒரு படைப்பாளி என்ற நிலையில வச்சு பார்க்கும் பொழுது, ஒரு படைப்பாளி என்ற நிலையில வச்சு பார்க்கும் பொழுது, நான் திறனாய்வாளன் என்றுதான் பேச முடிப்பேன், ஆனால் நான் ஒரு படைப்பாளியாக வச்சு பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், நான் ஒரு கவிஞனாக சமூகத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு எனக்கு இந்த மரபு கவிதை தருகின்ற அமைப்பு உதவியாக இருக்கும். ஏனென்றால் அதை வச்சுக்கொண்டுதான் நான் கவிஞனாக மேடைக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை. நீங்கள் போய் ஒரு கவிஞர் கந்தபுரத்திட்டையோ அல்லது அலெக்சாண்டர்கிட்டயோ அல்ல இன்னொருத்தையோ அல்லது அந்த யாப்பு மரபை படித்து விட்டு வந்து வரும் பொழுது அது உங்களை போல 10 பேருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் 100 பேர் 1000 பேர் என்று வரும் பொழுது அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைப்பது இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ளே கவிதை இருக்கிறது, அது எப்படியோ வழியில கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அந்த வகையில் வரும் பொழுது அது சில வேளைகளில் நீங்கள் திட்டமிட்டு போடுற கவிதையை விட அந்த கவிதை கூட கனதியாக இருக்கக்கூடும். அப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இந்த காலத்து இந்த படைப்பை ஒரு கவிதையா இல்லையாண்டது, ஒரு வரியாக இருக்கலாம், ஒரு பாடலாக இருக்கலாம், அல்ல ஒரு புதுக்கவிதை வரவில் எழுதப்பட்டதாக வரவில் எழுதப்பட்டதா இருக்கலாம். ஆனால் புதுக்கவிதை உங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்காக எழுதப்படுது, ஆனால் ஒரு 50-100 விஷயம் தான் புத்தகத்துக்கு வருது. மிச்சம் அவ்வளவும் அப்படியே அபையாலேயே விடுபட்டப்பட்டு போகும். அவங்களுக்கு தெரியும் இந்த அச்சு புத்தகம் என்ன அச்சு புத்தகம் பத்திரிகை வெளியிடுறாங்கன்ற போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, போஸ்ட்கார்ட்ல நிறைய பேர் எழுதுறாங்க கவிதை என்ற பேர்ல, அவ்வளவு போஸ்ட்கார்டையும் போறோம்னா அந்த 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 ஆண்டு வர கொடுக்க அது எல்லாம் போட்டு கொண்டு போனோம். அவனே முதலே அச்சுக்கு போட முந்திய இந்த கம்ப்யூட்டர் வேற முந்திச்சு விடுறோம் ஒரு 80-90 எத்தனை அச்சகத்துல எத்தனையோ தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க கவிதை இல்லை கவிதை இல்லையென்று. ஏன்னா அவனால போடையில அதுக்குள்ள ஒண்ணு அப்ப ஏற்கனவே வடிகட்டப்படுது புதுக்கவிதை, ஆயிரக்கணக்கான புதுக்கவிதை வரையக்கு 2-3 கவிதை 5 கவிதை தான் எங்களுக்கு போடுது. அப்படி இருந்துதான் எங்களுக்கு இந்த புதுக்கவிதை தொகுதி எங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கிற தொகுதிகள். எனவே புதுக்கவிதையா இல்லையா அல்ல மரபு கவிதையா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, கவிதையா இல்லையா. இரண்டாவது, நீங்கள் இந்த கேள்விக்கான விடையை இதிலே புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அதை தாண்டுகிறீர்கள். எதை தாண்டுகிறீர்கள்? புதுக்கவிதையா மரபு கவிதையாண்ட பிரச்சனையை மட்டும் நீங்கள் மரபு புது கவிதையிலேயும் அனுபவத்தை தொடக்கூடிய விஷயங்கள் இருக்குது, மரபு கவிதையிலேயும் மரபு கவிதை இருக்குது. படிப்படியாக நல்ல புதுக்கவிதை எது என்று வாசிக்கும் பொழுது எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள புதுக்கவிதை வரும். இரவிலேயே வாங்கினோம் இன்னும் முடியவில்லை என்றதும் ஒரு புதுக்கவிதை தான். எல்லோரும் முடிக்கிறார்கள் ஆனால் கட்டத்தான் ஆள் இல்லை, இதுவும் புதுக்கவிதை தான். தெரிந்த என்னத்தை சொல்லுது என்று
இரவிலே வாங்குறோம் இன்னும் முடியவில்லை என்று அடுத்த அந்த சொன்னால் தான் விளங்கும் இந்திய ஆண்டு போட்டா இரவிலை சுதந்திரம் வாங்கப்பட்டது இந்தியாவுக்கு முடிவு காலம் காணும் எல்லோரும் பிடிக்கிறார்கள் கட்டத்தான் ஆள் இல்லை ரெண்டு பொருள்ல வருது என்னண்டு பஸ்ல ஏறி போகிற பொம்பளைய எல்லாரும் பிடிக்கணும் தாலி கட்டத்தான் ஆள் இல்லை ஆனால் போகிற பொருள் எங்க வருது என்ன பாபர் மசூதி எல்லாரும் பிடிக்கிறார்கள் ஆனால் ராமர் கோயில் கட்டத்தான் ஆள் இல்லை அப்ப இப்படி இதெல்லாம் கவிதைதான் ஆனா இதெல்லாம் நாங்கள் தூக்கி பெரிசா தூக்கி காட்டையலாம் பெரிசா தூக்கி காட்டையலாம் ஆனா இது அப்ப எனவே கவிதை என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்வதோ நாங்கள் வேணும் என்று ஒருவரையும் நாங்கள் இவர்கள் கவிஞர்கள் இல்லை என்று நாங்கள் பேசப் போவது இல்லை எல்லாருக்குள்ளேயும் மிகச்சிறந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம்தான் அங்கே கவிஞருக்கு தேவைப்படுது அது அவருடைய உச்சநிலை அனுபவமாக இருக்கும் அந்த உச்சநிலை அனுபவத்துக்கு தான் நான் சிவத்தம்பி சொன்னது ஒரே சொன்ன உதாரணம் சொன்னாங்க உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்பான்டேனியஸ் ஷோ போடுவாங்க உடம்புல ஒரு இன்னொன்று சொல்றது என்ன ஒரு ஒரு உணர்ச்சி வேகத்தோட வர வேணும் உணர்ச்சி வேகம் தான் அந்த தீர்மானம் அப்ப கதை இப்ப சொல்லி நான் இப்பவே சொல்றேன் இந்த கதை சொல்றேன் நீலாமன் கதை ஆரம்பத்துல எனக்கு பிரச்சனை வந்தது இதை கவிதை ஆகிட்டு போடுறோம் ஏனுண்டா இவர் என்ன கதை சொல்றாரு தானே இதுக்கு எங்க உணர்ச்சி வேகம் வந்து நிற்குது இப்ப ஒரு கதை தானே சொல்றாரு இதுக்குள்ள உணர்ச்சி எங்க தங்கி நிற்குது இப்ப நீங்க சொன்னீங்க கலித்தொகையில வந்த அந்த பாடம் இதுக்கு எங்க உணர்ச்சி வந்து நிற்குது என்று கேட்டால் அந்த ஒட்டுமொத்த உணர்ச்சியையும் தொகுத்து ஒரு இடத்துல கொண்டு வந்தாங்க அங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்ன அந்த காதல் உள்ளம் தன்னை ஒருக்கா திரும்பி பார்க்கும் அவனே அவனோட நான் அவனை விலத்த முடியாமல் நான் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்னது கடைசியா வந்து உண்ணின் நீர் விக்கினேன் விக்கினான் என்று அவளையே சொல்றான் அந்த பலித்தொகை கவிதையில வார விளக்கினையே இவன் என்ன கையை பிடிச்சி போட்டான் தான் தாக்கி சொல்லி இருக்க வேணும் என்ன சொன்ன அவள் வந்து உண்ணின் நீர் விக்கினேன் என்றாள் விக்கினான் என்றாள் தண்ணி குடி கேட்க அவனை விக்கிட்டு நான் பயந்து போனான் இது எவ்வளவு புத்திசாலித்தனமாக அவள் செய்கிறாள் இந்த புத்திசாலித்தனம் எங்கே அவளுக்கு வருது அங்கதான் அவள் அவன் மீது கொண்ட அந்த காதல் அப்படிப்பட்ட காதலத்தை நீங்களும் விரும்புறீங்க எங்கள பிள்ளைகளும் அப்படித்தான் விரும்ப வேணும் என்று நிற்கிறோம் எனவே இங்க கவிதை எங்களுக்கு அது மாதிரி பாவம் பாத்தியார் கவிதையில என்ன அது எப்படி கவிதை ஆயிட்டு கதை சொல்றதா சொல்லி கொண்டு போறேன்டா அந்த ஒட்டுமொத்தமான கதையின் தொகுத்து நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அதுக்கு ஒரு உணர்வு அங்க இருக்குது என்ன உணர்வு என்றால் சமூகம் கீழே போய் கொண்டிருக்குது இதை திருத்துறதுக்காக ஒருவன் முயற்சிக்கிறான் அந்த திருத்துறவனுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியல அவனை ஊரெல்லாம் அடிச்சு கலைக்குது நானும் கூட புற்றியத்துல கையெழுத்து வைக்கிறேன் சொல்றான் நானும் வேண்டாம் நான் இந்த ஊர்ல இருக்க வேண்டிய 99 பேர் கையெழுத்து வைக்க நான் ஒரு ஆள் மட்டும் கையெழுத்து வைக்காவிட்டா நான் இங்க வாழ்றேன் இந்த புள்ள விட்டு இங்க வாழ்றது இல்லையே எனவே எங்களுடைய அடிப்படையா இருக்கிற சுயநல குணம் எங்களுக்குள்ளே இருக்கிற தற்காப்பு உணர்வு நல்ல காரியங்களை செய்வதற்கு தடையாக இருக்கிறது ஊரை திருத்த வந்தவன் இப்ப எங்களை விட்டு போறான் இந்த ஒரு பெரிய விஷயத்தை ஒரு நுட்பமான ஒரு கதைக்குள்ளாலே இப்போ இந்த தெருந்திங்களும் கவிதையை நாங்கள் ரசிக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு பெரிய விஷயம் என்ன சமூகத்தை எல்லோரையும் சமனாக அணைத்து கொண்டு போய் போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு முன்னாலே ஆனால் என்ன நடக்குது எல்லாம் விழுந்து போய் இப்பொழுது அம்பாள் உட்கார்ந்திருந்து விட்டாள் அது அப்பா உட்கார்ந்திருந்து விட்டாள் என்ற அந்த ஒரு சொல்லுக்குள்ளே இந்த சமுதாயம் ஒரு தேக்கம் அடைந்து நிற்கிறது என்று சொல்லுகின்றான் பத்மநாதன் நான் இந்த கவிதை வாசிக்க ஒரு உரையாடல் நடந்தது இந்த முந்தநாள் மாதம் முழுவதையே தொட்டு விட்டு வந்தவரின் தம்பி சிறந்த உழைப்பாளி என்ற பெரியவரும் அதுக்குள்ள எத்தனை விஷயம் சொல்லியிருக்கு சந்திரமண்டலத்துக்கு போயிட்டான் அந்த கால 68 இங்க நாங்கள் கோயிலுக்கு ரெண்டையும் கொண்டு வந்து அதுக்குள்ள இன்னொரு குறியீட்டு பொருள் இருக்குது அவர் ஏறுகிறங்கிறவர் என்றார் யாருக்கும் அந்த மீனிங் வெளிப்படையாக சொல்லாமல் இது சொன்னா நான் ஏதோ சாதி பிரச்சனையை கிடைக்கிறேன் அந்த கவிதைக்குள்ள எத்தனையோ விஷயம் அடங்கி இருக்கு மேல் நாட்டவன் சந்திரனுக்கு போயிட்டான் இங்க நாங்கள் விடையில்லை என்ற ஒரு அம்சம்
இரண்டாவது அவன் ஏன் உள்ளுக்கு விடப்படாமல் இருக்கிறான் என்றால் அவன் மேல போய் பார்த்துட்டு வந்தவன் பரம்பரை இங்கே எங்களால போக முடியாம இருக்கு. அப்ப ஒரு கவிதை என்பது ஒட்டுமொத்தமா ஒருமனே அதுல வர சொற்கள்ல அதுல யாப்புல தங்கியிருக்க இல்ல, அது கூட எங்களுக்கு அவன் சமுதாயத்தினுடைய வரலாறு. அப்ப நாங்கள் இன்றைக்கு ஒரு கவிதை என்ற கவிதையை சொல்றதுக்கு அது இன்னத்தில் எழுதப்பட்டது என்பதை விட என்ன படிமத்தை கையாண்டது, என்ன உருவகத்தை கையாண்டது என்றது எல்லாத்துக்கும் வந்தாங்க. எங்களுக்கு இதுவரையும் தெரியாத புதிய ஒரு உணர்வை, புதிய ஒரு அருட்டலை, புதிய ஒரு சிந்தனையை இப்ப நீங்கள் பேசிக்கிறோம். நீங்கள் அந்த வெள்ளரிக்க ஜனமுடையா நான் போன கூட கட்டுரை கம்பராமனை கட்டுவதை கெடுத்து வைக்க போட்டுவேன் போய் கொண்டிருக்கேன். எல்லருக்கும் ஜரமுடியான் வெட்படுத்த திருமேனி மேலங்கேளும் இருக்கும் இடமன்றி உயிரிருக்கும் உடல்நாடு இழைத்தவாறோ கல்லிருக்கும் மலக்கூந்தல் ஜானகிய மலைத்துறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் இறக்கிறது உடற்பூந்து தடவியதோ ஒருவன் வாழி தடங்கியது என்று சொன்னதே சொல்லும் பாப்போம். அவள் தடவி மண்டோதரி மண்டோதரி பீடி என்று சொல்ல இல்லை தடவிப்பாங்க. ஏனென்றால் இவன் ஆட்சி திட்டான் புருஷன்காரன் மண்டோதரி கிண்டு வரையும் இருக்கிற துக்கத்திலே உண்டு. நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்கிறான், அது இந்த உடம்புக்கு தானே இருக்கு. என்ன அதை கண்டுபிடிக்க முடியல. அம்பு ஒவ்வொரு இடமா தேடி போயிரு. ஏன் அந்த சொல்லை அவள் கையாள வேணும் என்றால் அவன் செத்த உறவும் கூட, ராவணன் செத்த உறவும் கூட மண்டோதரிக்கு சீதையே தாவணன் விரும்பின விஷயத்தை ஜீரணிக்க முடியாத விஷயம்தான் இது கவிதை. அதை நெக்க பண்ணினதுதான் கம்பன் உச்சத்துக்கு போறான். அப்ப இதுல வந்து எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் கவிஞனோட நாங்கள் போய் சங்கு சந்திக்கிறோம். இப்படி சந்திக்கிறதுக்கு தான் இது அந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் அதி விருத்தப்ப அவளை வாடப்பட்டது எஞ்சி விருத்தம் அரசியல் விருத்தம் இந்த சொற்களை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு நாங்கள் போய் அதை சந்திக்கிறோம். எனவே இது போல இன்னும் அதிக விஷயங்களை பேசலாம். நீங்கள் சூத்திரங்களை பற்றி கேட்டீங்களே, சூத்திரம் என்றது சமஸ்கிருத சொல், அது நூல் என்ற பொருளத்தாரது. தமிழ்ல நாங்கள் அது என்ன செய்யணும் என்றால் நூற்பாண்டால் சூத்திரம் என்றது ஒரு பொருளை கட்டி வைக்கிற நூல், ஏடுகளை கட்டி வைக்கிற நூல் என்றான், உடுப்பை கட்டி வைக்கிற நூல் என்றான், எல்லாமே சொல். அப்ப பொருட்களை கட்டி வைப்பதற்கு பயன்படுகிறது நூல். அதே டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல எடுத்து நூல். அப்ப கருத்து பொருள் கருத்து தான் சூத்திரம். மருத்துவ நூல்களில் இருக்க பாடல்கள், மருத்துவ நூல்களில் இருக்கிற பாடல்களை நாங்கள் நூற்பாண்டு சொல்லலாம். நிச்சயமாக சொல்லக்கூடாது. ஸ்லோகம் சொல்றேன், தமிழ் தமிழ் தமிழ்ல சிவா அதுக்கு நான் சொல்றேன். நூற்பாண்டுக்கும் மருத்துவ நூல்ல வர நூல்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. காரணம் நூற்பா என்பது தத்துவ கருத்துக்களை கூறுவதற்கும் இலக்கண கருத்துக்களை கூறுவதற்குமான சூத்திரம். பாவகதான் நூற்பா தத்துவ கருத்து. ஆனா மருத்துவ நூல்கள் ஜோதிடம் போன்றவற்றில் விருத்தப்பாவ கையாண்டிருக்கிறார்கள். விருத்தப்பாவில கையாண்டு விருத்தப்பா என்று பாடின பிறகு நீங்க சூத்திர நூற்பாவா சொல்ல இல்ல. அது வந்து இப்ப நூற்பா தான் கருத்து ரீதியாக நூற்பா சூத்திரத்துக்கு நன்னூல் நினைக்கிறேன். ஒட்பமும் திட்பமும் வரியில வரையுது நன்னூல் நன்னூல் என்ன அதுல சூத்திரத்துக்கு வரவிலக்கணும் சொல்லி இருக்கு. இங்கிலீஷ்ல சொன்னா இஸ் கண்டென்ஸ் அண்ட் கன்சைஸ், இதுக்கு மேல சுருக்கேலாது. ஒரு சூத்திரத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை சொல்ல வாரார் என்றால் ஒரு புலவன் அல்ல ஒரு கவிஞன் ஒரு ஒரு இலக்கண ஆசிரியன் சொன்னதை விட அதை மாத்திரே குறைய என்னால சொல்ல முடியும் என்றால் ஒரு ஆம்பளை புள்ள பெற்ற சந்தோஷம் எனக்கு கிடைக்குமா? அதாவது சிவகடாட்சம் அஞ்சு அசையில உள்ள ஒரு சொல்ல சொல்ல ஒரு சூத்திரத்துல சொல்லி இருக்கிறேன். நீர் நான் யோசிக்கிறேன் இதை நாலு சொல்லுதல் மூன்றரை சொல்லல சொல்லலாம் என்றால் உண்மையோட எனக்கு சந்தோஷம் கூட. ஏன் நாங்கள் ஊக்கி கொடுத்துருக்கோம். சூத்திரத்தின் அமைப்பே நோக்கமே ஊக்கம்தான். ஆனால் அங்க கவிதை வராது, அதுக்கும் கவிதைக்கும் சம்பந்தமே இல்லை.
சூத்திரம் கவிதை போகும் சின்ன விஷயம் சூத்திரம் ஒரு கவிதை போகின்ற சில மருத்துவ அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒரு வியாதி ஒன்று எடுத்தோடனே அந்த வியாதிக்கு கம்ப்ளீட்டா ஒரு சூத்திரம் உண்டு. அந்த சூத்திரம் இது எதால வாருது எதால சாப்பிட்டு எப்படி மாதிரி செய்யணும்ன்ட்டு அவ்வளவுமே இருக்கு. என்னன்னா நாங்க சொல்லிக்கிட்டு போவார சூத்திரத்தை அப்ப இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அதுக்குள்ளே இருக்கு. அப்புறம் சூத்திரம் அந்த புள்ளையும் கொடுத்து சொல்லதில சூத்திரம் வந்து தமிழ்ல சொல்றோம் அந்த வடிவத்துல இல்ல சூத்திரம் என்றது தமிழ் சொல் அல்ல சார் அது ஸ்லோகம் வந்தது இந்த வேத ஸ்லோகங்கள் அல்ல உபநிடத ஸ்லோகங்கள் என்றுதான் தருமே இல்லாமல் அது சந்தத்தை வச்சு வர்றது அது வந்து ஸ்லோகம் என்று சொல்ற சொல்ல வந்து சூத்திரமும் ஒன்று ஒரே பொருள்ல வராது ஒரே இடத்துல வராது. பாவடிவங்கள் பாவடிவங்கள் தொல்காப்பியத்துல நன்னூல சொல்லப்படுது. ஆசிரியப்பா தான் அந்த குறைஞ்ச அடியுள்ள அடி வரையுள்ள பாடல் குறைஞ்சது 3 அடியில வரும். அந்த இதுல சூத்திரங்கள்ல சொல்லப்படுது சூத்திரங்கள் வந்து அந்த நாள்ல செய்யலா தான் எல்லாமே செய்யும் தான் அந்த பாக்கம் அதெல்லாம் செய்வால ஆக்கப்பட்டது. ஆனால் சூத்திரங்கள் நீங்க சொன்ன மாதிரி அது இலக்கிய அந்த கவிதை வடிவத்துக்குள்ள வராது. உள்ள அந்த உண்மையான செலுத்துறது ஒரு ஒரு அடியிலையும் எழுதலாம் சூத்திரம் பெரும்பாலும் ஆதரியப்பா வடிவத்துலதான் இருக்கும் அசைப்படிவத்துல ஏயா முதலும் ஒவ்வாயிட்டும் எயிர் உரையும் நாமாகும் மே ஒரு வடிவம் பயன்படுத்தப்படுற இடத்தை நோக்கி அதுக்கு பேர் மாறும். ஆதிரியப்பா அவரேக்க இப்ப சாதாரணமா வர திருவுராட்டுப்படையில வர ஆதிரியப்பா அடிக்கும் இதுக்கும் உண்டல்ல பாக்க வடிவில் உண்டா இருக்கும் ஆனா ஒன்று இல்ல காலை இளம்பரதி வீசும் கதிரொலிலே நீல கதிரொன்றைக்கு அது வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் பார்வைக்கு. திருமந்திரம் கலித்துறை திருமந்திர பாடல்கள் அத்தனையும் கலிவிருத்தம் நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வெட்டலை போட்டுகின்றோம். அந்த செய்யுள் உண்மையாக திருமந்திரகாரங்கள ரெண்டு விஷயம் இருக்கு அதுல இலக்கியமும் இருக்குது தத்துவ அம்சங்களும் இருக்குது எல்லாம் கலந்து வருது. சிலதை நாங்கள் செய்கிறோம் அன்பின் அன்பும் போய் சூத்திர லெவல்ல வச்சு கலக்கிறார்கள் அதுக்குள்ள கொஞ்சம் இது. ஆனா பெருமளவுக்கு அறிவு சார்ந்த கருத்துக்கள்லாம் கருத இல்லாமல் கவித்துவம் சார்ந்த கருத்துக்கள் மிக மிக குறைவு. ஓகே அப்ப எனவே இந்த கருத்தரங்கு இன்னும் விரிவான சந்தர்ப்பங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றது. இதை யாராவது பின்பற்றி இன்னொரு கருத்தரங்கை இந்த தலைப்புகளில் இலத்து கவிதை பற்றியோ புலம்பெயர் கவிதை பற்றியோ தமிழகத்து கவிதை பற்றியோ அல்லது கனடாவில் கடந்த 25 வருஷத்துக்குள்ள வளர்ந்த கவிதை பற்றியோ தனி ஆய்வரங்குகளை மூலத்தை விஞ்சிய மொழிவியற்பு கவிதைகளை செய்யலாம். மொழிவியற்பு கவிதை மொழிவியற்பு கவிதை அதில் மூலத்தை விஞ்சிய கவிதைகள் மூலத்தை விஞ்சிய கவிதைகள் மொழிபெயர்ப்பு கவிதையை தனியா வந்துருக்காங்க.